சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கலச ஜலதி கன்யா கம்சகாலஸ்ய காந்தா கமல வனவிலாசா காஞ்சனானந்திய வர்ணா கலி கலுஷம் அசேஷம் காலயந்தி கடாட்சைஹி கலயது குஷலம் ந காபி கந்தர்ப்ப மாதா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று திருப்பாவையின் முக்கியமான பாசுரம் 28வது பாசுரம் ஆண்டாளின் சரணாகதி பாசுரம் கரவைகள் பின் சென்று பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். 6 காட்சிகள் கொண்ட நாடகத் திருப்பாவையின் நிறைவு காட்சி கிட்டத்தட்ட நிறைவு பகுதியையே நாம் இப்போது நெருங்குகிறோம். இப்போ என்ன காட்சினா, சிம்ஹாசனத்திலே கண்ணபிரான் சீரிய சிங்காசனத்தில் சீரிய சிங்கமாக நப்பின்னையோடு எழுந்தருளி விட்டான். இப்போ ஆண்டாளும் தோழிகளும் இந்த நிறைவு காட்சியிலே 26 பாசுரத்தில் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் பிரார்த்தித்தார்கள். எல்லாத்தையும் தந்தோம் தந்தோம் தந்தோம்னு கண்ணபிரான் அருளிவிட்டான். 27 பாசுரத்தில் நோன்பு நோற்றதற்கு சம்பாவனை கொடுன்னு கேட்டா, நோன்பே நோற்கலை, நோற்காத நோன்புக்கு சம்பாவனை கேட்டாலும் கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தன் என்பதாலே நோற்காத நோன்புக்கு கேட்ட சம்பாவனையும் கொடுத்துட்டான். எல்லாத்தையும் வாங்கிண்ட ஆண்டாள் இன்னும் நின்னுண்டே இருந்தா. கிருஷ்ணன் கேட்டான், நீங்கள் தான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேனே, இன்னும் நின்றுண்டே இருக்கேளேன்னா. இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் வேணும், எதிர்பார்க்குறோன்னா. அப்படியா, அது என்னன்னா, இல்லை நீ கொடுத்தது போராது, இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், நோற்காத நோன்புக்கு உபகரணமும் கொடுத்து சம்பாவனையும் கொடுத்து எல்லாம் கொடுத்தா இன்னும் லம்பா பெருசாக எதிர்பார்க்குறேங்கிறளே. ஒரு கேள்வி கேட்டான் கிருஷ்ணன், நீங்கள் பெருசாக லம்பா எதிர்பார்க்கிறேள்னா அதை பெறுவதற்கு உங்களிடம் என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டான். ஆண்டாள் சொன்னால், ஒரு தகுதியும் இல்லைப்பா, ஆசை என்ற ஒன்று தான் இருக்குது, அதை பெறணுங்கிற ஆசை இருக்கே ஒழிய அதற்கு மேலே எங்கள்கிட்ட எந்த தகுதியும் இல்லைன்னா. கிருஷ்ணன் சொன்னால், இந்த உலகத்தில் தகுதி இல்லாதவர்கள்னு யாருமே கிடையாது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தகுதி இருக்கும், அது எப்படி தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை கிருஷ்ணா, எங்கள்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் பெறணும், ஒன்று பெருசாக உங்கள்கிட்ட கேட்க போகிறோம், பெறணும்னு ஆசை மட்டும் இருக்குது, ஆனால் தகுதி இல்லைன்னா. கிருஷ்ணன் சொன்னால், தகுதி இல்லைன்னு நீங்களாக நினச்சிக்காதீங்கோ, உங்களுடைய டெய்லி ரொட்டீன், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கோ, அன்றாட நடவடிக்கை, அதுலேருந்து என்ன தகுதி என்ன நல்லது இருக்குங்கிறத நானே பிக் பண்ணி எடுத்துக்கிறேன்னு நான் பகவான். இதுதான் பகவானுக்கே உரித்தான குணம். மனிதர்கள் யாருக்கும் இந்த குணம் வராது. மனுஷன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் 100 நல்லது பண்ணாலும் அதில் எங்கேயாவது ஒரு குற்றம் இருக்கான்னு பார்த்து இது குற்றம்பான். பகவான் எப்படின்னா, குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும், ஒத்த 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அதில் எங்கேயாவது ஒரு நல்லது இருக்கான்னு பார்த்து எடுத்து போனோம். அப்போ சொல்கிறான், நீங்கள் நல்லதுன்னு நினச்சி பண்ணலைனாலும் பரவாயில்ல, அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணின்னு இருப்பேங்கிறத சொல்லுங்கோ, அதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும், நான் எடுத்துக்கிறேன்னா. அதனால தான் இந்த கஜேந்திரன்கிற யானையை பெருமாள் அப்படி ஓடி வந்து காத்தார் இல்லையா. ஏன் அப்படி ஓடி வந்தாருங்கிறதுக்கு எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி ஒரு காரணம் சொல்கிறார். காசாரதோப்பி ரசஜாத பரிக்கிரகேஷு நைப்புண்ய மாவகதி வாரண ராஜசுண்டா தேனைவ நக்ரவதனாத் ச ரரக்ஷ சக்ரி சுண்டாபிராம வதனம் கஜராஜமேனம். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யானை என்ன பண்ணித்தான், சேறு நிறைந்த ஒரு குளத்தில் இறங்கித்து, அந்த சேத்துல கூட ஒரு செந்தாமரையை பறிச்சுடுத்து இந்த யானை. இதை பெருமாள் பார்த்தாராம், இந்த யானை நம்மள மாதிரியே இருக்கேன்னு நினச்சாராம். ஏன்னா ஜீவாத்மாவுடைய உள்ளமெல்லாம் சேராக இருக்குது, அழுக்காக இருக்குது, இவ்வளவு சேறு போல் நம்ம உள்ளம் இருந்தாலும் அதில் செந்தாமரை போல் ஒரு குணம் இருக்கான்னு பார்த்தா அதை மட்டும் ப்ளக் பண்ணி எடுப்பான் பகவான். அப்போ இந்த யானையை பார்த்தானா, நாம் என்ன பண்ணுறோம், ஜீவாத்மாவோட உள்ளம் சேறு மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு குணம் தாமரை மாதிரி இருந்தால் அதை எடுத்து அனுகிரகம் பண்ணுறோம், இந்த யானையும் சேத்தில் இறங்கித்து சேற்றை பொருட்படுத்தாமல் கரெக்டாக தாமரை எடுத்தது, என்ன போலவே இருக்கேன்னு யானையை பார்த்து ஓடி வந்துட்டாங்கிறார். அப்போது நீ 1000 தோஷம், 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நான் குணத்தை எடுத்துக்கொள்வேன். அதனால் ஆண்டாள்கிட்ட சொன்னான், நீ பெருசாக எதிர்பார்க்கிற, சரி அப்போ மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள், இதுதான் காட்சி. கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் சீரிய சிங்கமாக, சீர்மை மிக்க சிங்கமாக பிராட்டியோடு நப்பின்னையோடு கண்ணன் விளங்குகிறான். ஆண்டாளும் தோழிகளும் பெருசாக ஒன்று வேணும், அதனால தான் இன்னும் காத்திருக்கோன்னா. என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான் கிருஷ்ணன். தகுதி இல்லைன்னா உங்களோட டெய்லி ரொட்டீனை சொல்லுங்கோ, அதுலேருந்து தகுதி என்ன இருக்குன்னு நானே பார்த்து அனுகிரகம் பண்ணுறேன் நான் பகவான்
அதனால் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை சொல்லி இந்த பாசுரத்தை தொடங்குகிறாள் ஆண்டாள். 28வது பாசுரம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய். இப்போ டெய்லி ரொட்டீன் தானே கிருஷ்ணா கேட்ட, கறவைகள் பின் சென்று இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீன், பின் சென்று நாங்கள் பின்னாடி போவோம்னா கிருஷ்ணன் சொன்னால் அதுவே போதுமே, அதுக்கே அனுகிரகம் பண்ணலாம். பின் சென்றுனா அணுயாத்திரா போகிறதுன்னு அர்த்தம், ஒருத்தர் போன பாதையில் அப்படியே பின்னாடி போய் அணுயாத்திரான் போவது தான் பின் சென்று. ராம அணுயாத்திரான் போகிறா, கிருஷ்ண அணுயாத்திரான் போகிறா, ராமானுஜ அணுயாத்திரான் போகிறா. அப்போது பெருமாளுடைய ஒரு அவதாரமோ அல்லது வேறொரு அவதார புருஷரோ அவர் வாழ்ந்த பாதையில் அப்படியே நாம் பின் சென்று யாத்திரை போனால் அதற்கு அணுயாத்திரான்னு பேர். அணுன்னா பின்னாடி, யாத்திரானா சென்று, பின் சென்று, வெரி குட். அப்போ அணுயாத்திரா பேர்கள் சொல்லுங்கோ, எந்த மகான் பாதையில் போனேள் அல்லது எந்த அவதாரம், ராம அவதாரமா நரசிம்ம அவதாரமா, யாரை பின் சென்றேள்னு கேட்டான். அன்றாள் சொன்னா, கிருஷ்ணா கொஞ்சம் பாட்டை நன்னா கவனி, வாணி மகால் ஆடியன்ஸ் எவ்வளோ அழகாக ரசிக்கிறா, நீ பாட்டையே ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறியே. கறவைகள் பின் சென்று, நாங்கள் என்ன அவதாரம் பின்னாடியா போகிறோன்னு சொன்னோம், கறவைகள் பின்னாடி நாங்கள் போயின்ட்டுருக்கோம்ப்பா, இந்த ஆடு மாடு இதுதான் எங்களுக்கு தெரியும், கறவைகள் பின்னாடி போகிறோம்னா. கிருஷ்ணன் சொன்னான், வெரி குட், அதுவே பெரிய புண்ணியம்தான், ஏன்னா பசுமாடு பின்னாடி போகிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய புண்ணியம், பெரிய ஸ்நானம் அது. பசுமாடுகள் நடந்து போகும்போது அதன் பாதம் பட்டு கிளம்பக்கூடிய புழுதி, அந்த புழுதி நம்ம மேலே பட்டுதுன்னா அது ஒரு பெரிய ஸ்நானம், நம்முடைய பாபங்கள்லாம் போயிடும் சொல்லியிருக்கு. இதை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் நாயை கூப்பிட்டுன்னு வாக்கிங் போகிறா, பசுமாட்டோடு போனால் அது ரொம்ப விசேஷம், அந்த பசுமாட்டின் பாத தூளி என்பது நம்முடைய எல்லா பாபங்களையும் போக்க வல்லது. சாஸ்திரத்தில் 7 விதமான ஸ்நானம் நீராட்டம் சொல்லியிருக்கு, அந்த 7 ஸ்நானத்தில் முதல் ஸ்நானத்துக்கு வாருணம்னு பேர், நதி குளம் அல்லது கிணறுல மூழ்கி நீராடுவதற்கு வாருணம் முதல் ஸ்நானம். 2 ஆக்னேயம், ஹோம பஸ்மா, ஒரு யாகம் ஹோமம் பண்ணுறா இல்லையா, அதிலே வரக்கூடிய பஸ்மத்தை மேல் நோக்கி அணிந்து கொண்டால் அது ஒரு ஸ்நானம், அதுக்கு ஆக்னேயம்னு பேர். 3 மந்திர ஸ்நானம், சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு தெரியும், மந்திரம் சொல்லி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிண்டா அதுக்கு மந்திர ஸ்நானம்னு பேர். 4 மானசம், மானச ஸ்நானம்னா விஷ்ணு சிந்தனம், மனசால பகவான் திருமேனியை தியானித்தா அதுவே ஒரு ஸ்நானம். 5 திவ்யம்னு பேர், திவ்யம்ங்கிறது என்னென்னா சூரியன் இருக்கும்போதே மழை பொழிந்து அந்த மழையில் நாம் நினைஞ்சோன்னா அதுக்கு திவ்யம்னு பேர், அதுவே ஒரு ஸ்நானமும். 6 பார்த்திவம்னு பேர், திருமண் காப்பு அணிந்து கொள்வதே ஒரு ஸ்நானம். ஆனால் ஆக்சுவலாக வந்து நாம் அழுந்தி வாரணும்னு தான் நீராடணும், அது முடியாத பட்சத்தில் இந்த மற்ற விஷயங்கள்லாம், ஏன்னா இப்போ ஒரு வியாதி இருக்குது, வேறு ஏதோ ஒரு அசௌகரியம் வருதுன்னா அது இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ நதி குளம் கிணறு அழுந்தி நீராடுவது வாரணம், பிரிஸ்கிரைப்டு. 2 ஆக்னேயம்னு ஹோம பஸ்மா, 3 மாந்திரம் மந்திர ஸ்நானம், 4 மானசம் பகவானை தியானிக்கக்கூடிய ஸ்நானம், 5 திவ்யம்னு சூரியன் இருக்கும்போதே பொழியக்கூடிய மழையிலே நனைவது, 6 பார்த்திவம்னு திருமண் இடுவது, 7 கோரஜஸ்நானம், வாயவ்யம் கோரஜஸ்நானம்னு சொல்லியிருக்கு, பசுமாட்டின் பாத தூளி நம் மீது பட்டுவிட்டால் அதுவே ஒரு ஸ்நானம்னு சொல்லியிருக்கு, அதுவே பாபங்களை எல்லாம் போக்க வல்லதுன்னு சொல்லியிருக்கு. இதில் என்ன பியூட்டி தெரியுமா, நாம் டெய்லி ஒரு பக்கெட்டும் மக்கும் வச்சுன்னு குளிக்கிறோம் பாருங்கள், அதை ஸ்நானம் லிஸ்ட்லேயே சேர்க்கலை, நாம் பண்ணுறது இந்த 7 லிஸ்ட்டில் எதுலேயுமே வரல, சரி அது போகட்டும். ஆகையினால இப்படி 7 ஸ்நானத்தில் கறவைகள் பின் சென்று நீங்கள் பசுமாடு பின்னாடி போகிறேன்னா அதுவே ஒரு ஸ்நானம் தானே, பெரிய புண்ணிய காரியம் பண்ணியிருக்கள், இதை வச்சு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு நான் கிருஷ்ணன். ஆண்டாள் சொன்னா, கிருஷ்ணா நீ மறுபடியும் பாட்டை ஒழுங்காக கேட்கலை, நாங்கள் பசுக்கள் பின் சென்று நான் பாடினோம், கறவைகள் பின் சென்று, கறவைகள்னா பசு எருமை ஆடு எல்லாமே கறவை தான், அதனால் எருமை ஆடு பின்னாடியும் போவோம், அதுவும் இன்க்ளூடட், பரவாயில்லையான்னு கேட்டா. ஆஹா, பெரிய சிக்கலாக போச்சேன்னு நான் கிருஷ்ணன், ஏன்னா ஆட்டுக்கு பின்னாடி போனால் அது ஒரு தீட்டு, ஆட்டின் பாததூளி நம்ம மீது பட்டால் அது தீட்டு, அதுக்கு தனியாக நாம் ஸ்நானம் பண்ணணும். 2 ஆடு போனால் நடுவில் போகக்கூடாதான், 2 ஆட்டுக்கு நடுவில் போயிட்டால் ஸ்நானம் பண்ணணுமா, இது சாஸ்திர விதி.
அப்போது இவா கறவைகள் பின் சென்றுனா பசுமாடு பின்னாடி மட்டும் போனால் பரவாயில்ல, எருமை பின்னாடியும் போகிறா, ஆடு பின்னாடியும் போகிறா. கிருஷ்ணன் சொன்னான், அப்படின்னா இது சரிப்பட்டு வராதுமா, அப்போ முதல்ல பின் சென்றுன்னப்போ அணு யாத்திராவோன்னு நினச்சான், அது இல்லை நாங்கள் கறவைகள் பின்னாடி போவோம்ட்டா. சரி பசுமாடு பின்னாடி போனால் அது ஒரு ஸ்நானமாச்சேன்னா, இல்லை எல்லா கறவை பின்னாடியும் போவோம்னா. சரி வேண்டாம் விட்டுடுங்கோ, வேறு என்ன பண்ணுவேள் டெய்லி ரொட்டீனில் அடுத்து என்ன பண்ணுவேள்னு கேட்டான். ஆண்டாள் சொன்னால், அடுத்து என்ன பண்ணுவோம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து, அப்படியே அது பின்னாடி அது எந்த காட்டுக்கு, காணம்னா கானகம் காடு, அது எந்த காட்டுக்கு போகிறதோ அந்த காட்டுக்கு நாங்கள் போவோம், காணம் சேர்ந்து காட்டுக்கு போவோம்னா. உடனே கிருஷ்ணன் பார்த்தான், வெரி குட், எந்த க்ஷேத்திரம்னு சொல்லுங்கோ, காடுனா நைமிஷாரண்யமா தண்டகாரண்யமா பிருந்தாரண்யமா எந்த காடுன்னு சொல்லுங்கம்மா. ஏன்னா ஒரு க்ஷேத்திரவாசம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம், ஒரு திவ்ய க்ஷேத்திரம், ஒரு காடு, ஒரு ஆரண்யம், அதில் வசிக்கிறேள்னா அதுக்கே நாம் ரட்சித்து விடலாமேன்னா. ஏன்னா ராமானுஜர் அவர் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு 6 கட்டளைகள் சொல்லிட்டு போனார், 6 கட்டளைகள் ஃபாலோ பண்ணுங்கோன்னு. அதில் ஒரு கட்டளை என்னென்னா, ஒரு திவ்ய தேசத்திலே வசித்து பெருமாளுக்கு அமுதுபடி சாத்துப்படி இதுக்கு நம்ம என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ண வேண்டும். ராமானுசர் சொன்ன 6 கட்டளைகளில் ஒன்று ஒரு திவ்ய தேசத்தில் வசிக்கணும்னார். ஏன் திவ்ய தேசத்தில் வசிக்கணுங்கிறார்னா, அந்த பெருமாளுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே நாம் வசிக்கிறோன்னா நம்மை காப்பாற்ற வேண்டியது அவன் பொறுப்புன்னு ஆயிடுறது. இப்போ சென்னையில் வசிக்கிறான்னா திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் அவருடைய ராஜ்யம், அப்போ காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு. கும்பகோணத்தில் இருக்காளா திருக்குடந்தை ஆறாவ முதாழ்வான், எம் பொறுப்பு, என்னுடைய ஏரியாவில் இருக்கா நான் பார்த்துக்கிறேன்பான். ஏன்னா இப்போ ராமபிரான் அயோத்தியில் தன் திருவடி வாரத்தில் இருந்தவா அத்தனை பேரையும் தான் வைகுண்டம் புறப்பட்டு போகும்போது தன்னோடு அழைத்து செல்கிறானே, அன்று சராசரங்களை வைகுந்தத் தேற்றின்னு. அதுபோல் ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கோம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கோமா கவலையே வேண்டாம் ரங்கநாதன் பார்த்துப்போம், மதுரையில் இருக்காரா அழகர் பார்த்துப்பார், காஞ்சியில் இருக்காரா பேரருளாளன் பார்த்துப்பார், திருமலையில் இருக்காரா மலையப்பன் பார்த்துப்பார். அதனால தான் அந்த பெருமாள் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே போய் இருந்துருங்கோங்கிறார் ராமானுஜர். அதுக்காக மற்ற இடத்துல பெருமாள் ரட்சிக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை, பிரபன்னனுக்கு எல்லா இடத்திலும் பெருமாள் காப்பாறுனாலும் அந்த பெருமாளுடைய திருவடி வாரத்தில் வசிப்பதுங்கிறது ரொம்ப வசதி. நமக்கு புரிகிறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, என்ன சொல்கிறா சார், சிக்னலுக்கு இந்த பக்கம் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் போங்கோ, சிக்னலுக்கு அந்த பக்கம் ஆக்சிடென்ட் நடந்தால் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போங்கோங்கிறா. ஏன்னா இது வரைக்கும் எங்கள் ஏரியா எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன், சிக்னல் தாண்டியாச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிறா. அந்த மாதிரி பெருமாளுக்குன்னு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்னு சில திவ்ய க்ஷேத்திரங்கள்னு ஏற்படுத்தி வச்சுருக்காருனா அந்த இடத்தில் வசிப்பதுங்கிறதே பெரிய பாக்கியம். அதனால தான் ஆண்டாள் என்ன சொன்னால், வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்னா அந்த பதியாக கொண்டிருப்பதே ஒரு வாழ்ச்சியாம். பதியாக கொண்டு வாழ்வதுன்னு இல்லை, வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்னா திருவேங்கடத்தை தனக்கு பதினு கொண்டிருப்பதே, தனக்கு ஊர்னு கொண்டிருப்பதே ஒரு பெரிய வாழ்ச்சி. அப்போ காணம் சேர்ந்து ஒரு காட்டில் ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தில் வசிப்பேள்னா அதுக்கே நான் அனுகிரகம் பண்ணலாம், இது ஒன்றே போகிறோம்னா கிருஷ்ணன். ஆண்டாள் சொன்னால், நீ பாட்டை சேர்த்து படின்னா, நீ தனியாக காணம் சேர்ந்துன்னு படிச்சுட்ட, நாங்கள் ஏதோ க்ஷேத்திரத்தில் இருப்போன்னு, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்னு நாங்கள் பாடினோம், கறவைகள்லாம் எந்த காட்டுக்கு போகிறதோ அந்த காட்டுக்கு தான் நாங்கள் போவோமே ஒழிய நீ சொன்ன நைமிஷாரண்யமோ அல்லது தண்டகாரண்யமோ பிருந்தாரண்யமோ இந்த அரண்யம்லாம் எங்களுக்கு தெரியாது, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், பரவாயில்ல நோ ப்ராப்ளம், இதை நான் கர்மயோகமாக எடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு நான் விதித்த கடமை தான், ஆயர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட கடமை என்ன, அவ பசுமாடுகளை மேய்க்க வேண்டும், ஆடுகளை மேய்க்க வேண்டும், எருமைகளை மேய்க்க வேண்டும், அது பின்னாடியே போகணும், அப்போ அந்த கடமையை சரியாக செஞ்சிருக்கேள், இதை நான் கர்மயோகம்னு எடுத்து அனுகிரகம் பண்ணுறேன்னா. ஆண்டாள் சொன்னா கிருஷ்ணன்ட்ட, துபர்ப்பா நாங்கள் கர்மயோகம்னு நினச்சலாம் அதை செய்யலை, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் இதெல்லாம் நாங்கள் வயிற்று பிழைப்புக்காக பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய நீ சொன்ன கர்மயோகமெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்ட்டா. ஏன்னா இந்த கர்மயோகம்னா அதுக்கு பெரிய டெஃபினேஷன் இருக்கு. பகவத்கீதையில் கண்ணபிரான் சொல்கிறான், மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹா. இங்கே கர்மயோகம்ங்கிறது எப்படி பண்ணணும்னு ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் அருளுகிறார். ஆக்சுவல் கர்மயோகம்னா என்னன்னா, ஆத்மஸ்வரூப விஷயேன ஸ்ருதி சித்தேன ஞானேன, முதல் படி வேதங்களின் அடிப்படையில் ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுமா. நான் இந்த உடல் அல்லேன், நான் ஜீவாத்மா, நான் ஞானம் ஆனந்தம் வடிவெடுத்தவன், அணுமாத்திரமாக இருப்பவன்,
பெருமாளுக்கு தொண்டன். அடியேனுக்குள் உயிராக பகவான் இருக்கிறான். இந்த அடிப்படை அறிவு வேதத்தின் அடிப்படையில் முதல்ல வளர்த்துக்கணும். கர்மயோகத்துக்கு வளர்த்துன்றதுக்கப்புறம் மச்சரீரத்தையா மத் பிரவர்த்திய ஆத்மஸ்வரூப அனுசந்தானேன சர்வாணி கர்மாணி மயைவ கிரியமானானி இதி மயி பரமபுருஷே சந்நியஸ்ய. அடுத்து செயல் செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தில் செய்யாமல் அடியனை கருவியாக கொண்டு பகவான் செய்விக்கிறான். இதுக்கு கர்த்தத்துவ புத்தி தியாகம்னு பேர். நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். அடுத்து தானிச்ச கேவலம் மத் ஆராதனானி இதி கிருத்வா தத் பலே நிராசீகி. அடுத்து எனது செயல் அப்படின்னு அந்த பற்று அபிமானத்தோடு செய்யக்கூடாதான். இது பெருமாளுக்கு செய்கிற திருவாராதனம்னு நினச்சி செய்யணுமா. அடுத்து தத் பலே நிராசீகி, அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனில் பற்று வச்சிடக்கூடாது. அதை விட பெரிய பலன் பெருமாளுடைய உகப்பு தான் நமக்கு பலன். அப்போ இதை செஞ்சால் பகவான் சந்தோஷப்படணும். அவன் உகப்பு தான் முக்கியம். அதை பெரிய பலன்னு நினச்சா கிடைக்க வேண்டிய லௌகிக பலன் தானாக கிடைக்குங்கிறது அப்புறம். அதில் ஆனால் கண்ணு வச்சிடக்கூடாது. பகவானுடைய உகப்பு தான் பிரயோஜனம் நினைக்கணும். அதற்கு மேலே இதெல்லாம் ராமானுஜர் கொடுக்குற டெஃபினேஷன் பாஷ்யத்தில், ஸ்வகீயேன ஆத்மனா கர்த்ரா ஸ்வகீயைஷ்ட உபகரணைகி ஸ்வாராதனைக்க பிரயோஜனாய பரமபுருஷகா சர்வசேஷி சர்வேஸ்வரகா ஸ்வயமேவ ஸ்வகர்மாணி காரயதி இதி அனுசந்தாயன்னு கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார். அப்போது பகவான் எல்லோருக்கும் தலைவனாக இருந்து அவன் தொண்டர்களான நம்மை அவன் உகப்புக்காக இந்த கர்மாவை பயன்படுத்தி கொண்டான்கிற எண்ணத்தோடு நாம் ஒரு செயலை செய்தால் அதற்கு கர்மயோகம்னு பேரும். அப்போ என்னென்ன பண்ணணும்னா, முதல்ல ஜீவாத்மாவை பற்றி அடிப்படை அறிவை வளர்த்து கொண்டு நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் கர்த்தத்துவ புத்தி தியாகம், எனது செயல்னு அபிமானம் வைக்காமல் மமதா தியாகம் பெருமாளுக்கு திருவாராதனம் நினச்சி, பல தியாகம் அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனிலே கண் வைக்காமல் பகவானுடைய உகப்பு தான் நமக்கு பலன் நினச்சி செஞ்சு, எல்லாத்துக்கும் மேலே அவனே நம்மை கருவியாக பயன்படுத்தி இதை செஞ்சு அவன் திருப்தி அடைந்தான்ங்கிற எண்ணத்தில் செஞ்சால் அதுக்கு கர்மயோகம்னு வேறான். ஆண்டாள் சொன்னா, அப்பா இந்த டெஃபனிஷனே எங்களுக்கு தெரியாதுன்ட்டா, கர்மயோகத்துக்கே கை தொட்டுட்டா. ஏன்னா ஒரு இடத்துல இப்படி தான் கீதை உபன்யாசம் பண்ண போனேன், எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளில வந்தேன். அவர் சொன்னார், என்ன சார் கடைசி வரைக்கும் நீங்கள் கீதையே சொல்லலையேன்னார். சார் இவ்வளோ நேரம் கீதை தான் சொன்னேன்னு புரிஞ்சுதேன்னார். என்ன கீதைனா புரியக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் வந்து எலைட் ஆடியன்ஸுங்கிறதுனால கை தட்டுட்டேன். ஓகே, அதனால் கர்மயோகம்னா இவ்வளோ இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நாங்கள் ஏதோ வயிற்று பிழைப்புக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோமே ஒழிய நாங்கள் கறவைகள் பின்னாடி போவதும் வயிற்று பிழைப்புக்கு தான், காணம் சேர்ந்து அது போகிற காட்டுக்கு போய் சேர்வதும் வயிற்று பிழைப்புக்கு தான். நீ சொல்கிற கர்மயோகம் தெரியாது, உண்போம், நாங்கள் சாப்பாட்டுக்காக இத்தனையும் பண்ணுறோம்னா, கிருஷ்ணன் சொன்னான் வெல் அண்ட் குட், சாப்பாடே பெரிய ப்ரேயர் தான், உணவு உண்பதே பெரிய யோகம்தான், அதை ப்ராப்பராக பண்ணுவேளான்னு சொல்லுங்க, அதுக்கே நான் அனுகிரகம் பண்ணுறேன்னா. அதனால தான் இன்றைக்கும் மகான்கள் சாப்பிட்றதுன்னு சொல்ல மாட்டான், அந்தரியாமி ஆராதனம்பா. பெரிய சதஸுக்கெல்லாம் போனால் அங்கே முதல் கேள்வி கேட்பா, அந்தரியாமி ஆயிடுத்தான்னு கேட்பா. அந்தரியாமி ஆயிடுத்தானா, நமக்குள்ள அந்தரியாமியாக பெருமாள் இருக்கார், அந்த பெருமாளுக்கு செய்கிற திருவாராதனம். ஏன்னா இப்போ நம்ம ஆற்றுல விக்கிரக வடிவில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார்னா அவருக்கு நாம் தழிக சமர்ப்பிக்கிறோம். நமக்குள்ளே அந்தரியாமியாக ஒரு பெருமாள் இருக்கார், அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? அந்த திருவாராதனம் தான் சாப்பிட்றதுங்கிறது. அதனால தான் சொல்கிறா, சாத்விகமான உணவை உட்கொள்ள வேண்டும், அதையும் ஸ்பூன் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கையாலேயே சாப்பிட்ணும், இடது கையால் சாப்பிடக்கூடாது வலது கையால் சாப்பிட்ணும். சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பெருமாளுக்கு திருவாராதனம்னா அதை எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுவோம். அப்போ உள்ளுக்குள்ளே பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அதுலேயும் இந்த பரிசேச்சனம்னு முதல்ல பண்ணுறோம் பாருங்கள், அதை சாந்தோக்கிய உபனிஷத் பிராணாக்னிஹோத்திரம்னு சொல்லியிருக்கு. அது ஒரு அக்னிஹோத்திரம். பிராணாய சுவாகா அபானாய சுவாகான்னு சொல்வது அக்னிஹோத்திரம். ஏன்னா அக்னியில் நாம் அந்த திரவியத்தை சேர்க்கும்போது இது போல் மந்திரம் சொல்வது போல் வயத்தில் ஜாட்டர அக்னி வைஸ்வானர அக்னின்னு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளாகிய அக்னிக்கு நாம் உணவு இதெல்லாம் அடியன் சொல்லலை, சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லியிருக்கு. அப்போது சாப்பிட்றதே ஒரு பூஜை, அதுவே ஒரு திருவாராதனம். அப்போ அந்த அந்தரியாமி ஆராதனத்தை சரியாக பண்ணுவேடா சொல்லுங்கோ. அதனால தான் நின்றுண்டே சாப்பிடாதே, நடந்துட்டே சாப்பிடாத, லெஃப்டில் சாப்பிட்டுடாத, ஸ்பூன் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிடாத, எச்எல் அதை கரெக்டாக ரைட் ஹேண்டால் சாப்பிட்ணுன்னு சொல்கிறான்னா, கிருஷ்ணன் கேட்டான் அதை கரெக்டாக பண்ணுவேடான்னு சொல்லுங்கோன்னா. ஏன்னா சாப்பிட்றது ப்ரேயர் தான், சாப்பாடே ஒரு திருவாராதனம் தான், ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு இருக்கு இல்லையா. இப்போ சாத்விகமான உணவை சாப்பிட்ணும், உட்காந்து சாப்பிட்ணும், பகவானுக்கு கண்டொருளை பண்ணிட்டு சாப்பிட்ணும், ரைட் ஹேண்டால் சாப்பிட்ணும், அதற்கான காலத்தில் சாப்பிட்ணும், அதை கரெக்டாக பண்ணுவேளான்னா.
ஏன்னா இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதை உணவு வந்து சைவ உணவா சாத்விக உணவா எதுன்னு நிறைய விசாரம். அடி என் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் உள்ளே போனேன். மெடிக்கல் காலேஜ் எதுக்கு ஃபேமஸ்? ராகிங்க்கு தான் ஃபேமஸ் ஃபஸ்ட் இயர். உள்ளே போனதும் ஒருத்தர் கூப்பிட்டார், ஒரு சீனியர், ஏவா பால் சாப்பிடுவியான்னு கேட்டார். சாப்பிடுவேன்னு. தயிர் சாப்பிடுவியான்னார். சாப்பிடுவேன்னு. நெய் வெண்ணெயெல்லாம் சேர்த்துப்பியான்னார். சேர்த்துப்பேன்னு. அப்புறம் ஏண்டா நீ வெஜிடேரியன்னு சொல்லிக்கிறேன்னு கேட்டார். பால் நான்வெஜ் தானே, அனிமல் சோர்ஸ்லேருந்து தானே வருது. நான் வெஜிடேரியன்னா என்ன? வெஜிடபிள் அல்லாது வேறு எங்கேருந்து வந்தாலும் நான் வெஜிடேரியன். பால் நான் வெஜிடேரியன், தயிர் நான் வெஜிடேரியன், வெண்ணெய் நெய் நான் வெஜிடேரியன். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு நீ ஏண்டா வெஜிடேரியன் சொல்கிறேன்னார். நான் திரும்ப கேட்டேன், நான் எப்போ சார் வெஜிடேரியன் சொன்னேன்னு? ஏண்டா நீ வெஜிடேரியன் இல்லையான்னார். சார், சாஸ்திரம் சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், சாத்விகமல்லாத உணவை தவிர்க்கணும்னு சொல்கிறது. கொஞ்சம் இது மட்டும் பொறுமையாக கேளுங்கோ. சாத்விக உணவுன்னா எது நம்முடைய மனத்தை தூய்மையாக்குமோ, நாம் பகவானை தியானிப்பதற்கு எந்த உணவு உறுதுணையாக இருக்குமோ அதற்கு சாத்விக உணவுன்னு பேர். அந்த சாத்விக உணவை தான் நாம் எடுத்துக்கணும். சாத்விகம் அல்லாத உணவை தவிர்க்கணும். என்ன ஒன்றுன்னா, அனிமல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய உணவுகளில் பசுவின் பால் தயிர் வெண்ணெய் நெய் தவிர அனிமல் சோர்ஸ்லேருந்து வர எல்லா உணவுமே அசாத்விகமாக இருக்குது. அது நம்ம மைண்டை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. மேலும் பசுவிடம் இருந்து பால் கறக்கும் போது அந்த மிருகத்துக்கு எந்த துன்பமும் கிடையாது. அது கன்றுக்குட்டி சாப்பிட்டது போக மீதமுள்ள பாலை நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேருந்து தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் வருது. அது மிருகத்துக்கும் துன்பம் இல்லாமல் இருக்குது. அது நம்ம மைண்டையும் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அதனால் அனிமல் சோர்ஸ்லேருந்து இந்த ஒன்று மட்டும் சாத்விகம்ங்கிறதுனால எடுத்துக்கிறோம். மற்ற அனிமல் சோர்ஸ் எல்லாம் தவிர்த்துடுறோம். பிளான்ட் சோர்ஸ்லேயே வெங்காயம் பூண்டெல்லாம் வெஜிடேரியன் தான், ஆனால் அது சாத்விகம் இல்லை என்பதால் நாம் சேர்த்துக்கொள்வதில்லை. அப்போ உணவு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுங்கிறது க்வெஸ்சன் இல்லை சார், அது சாத்விகமாக அசாத்விகமாங்கிறது தான் க்வெஸ்சன். அதனால் எது சாத்விகமோ அதை எடுத்துப்பேன், அசாத்விகம்னா எடுத்துக்க மாட்டேன்னார். அன்னிலேருந்து அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் பேசாமையே திரும்ப போயிட்டார். ஆகையினால சாத்விகமான உணவு அதையும் பகவானுக்கு சமர்ப்பித்து கீழே உட்காந்து நாம் இலையில சாப்பிட்டோன்னா அதுவே ஒரு திருவாராதனம் தான். அதனால் உண்பேடா, கரெக்டாக சாப்பிடுவேடான்னா. ஏன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் ஆகார நியமம் அப்படின்னு ஒரு கிரந்தமே தனியாக பண்ணியிருக்கார். எந்தெந்த உணவெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம், எந்தெந்த உணவு சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா எந்த உணவு நம்ம மைண்டை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பக்தியில் ஈடுபடுத்தும், எதெல்லாம் அதுக்கு தடங்களாக இருக்கும், அப்போ இதற்கேற்றபடி நம்ம உணவு பேட்டர்னாக அமைச்சுக்கணுமா? அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அனிமல் சோர்ஸில் பசுக்கிட்டேந்து வர பால் தயிரை தவிர மற்றதெல்லாம் அசாத்விகம். பிளான்ட் சோர்ஸ்லேயுமே சில அசாத்விகம்னு இருக்கான். அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கார் தேசிகன். என்னென்னா, ஒருத்தர் வீட்டின் பின்வாசல் வழியாக கொண்டு வந்த உணவை உண்ணக்கூடாது ஆகார நியமத்தில் சொல்கிறார். முன்வாசல் வழியாக வந்தால் தான் அந்த சாப்பாடை சாப்பிடலாமா, பின்வாசல் வழியாக வந்தால் சாப்பிடக்கூடாது. எச்சில் தும்மல் பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. நாய் கண்ணால் பார்த்துட்டா அந்த உணவை சாப்பிடக்கூடாது. இன்னொருத்தர் மோந்து பார்த்த உணவை, எக்ஸப்ட் ஆச்சாரியன், ஆச்சாரியன் மோந்து பார்த்ததை சாப்பிடலாம், மற்றவா மோந்து பார்த்ததை நாம் சாப்பிடக்கூடாது. நாயுருவி நாய்க்குடை சாப்பிடக்கூடாது. பீர்க்கங்காய் சாப்பிடக்கூடாது. சுரைக்காய் சாப்பிடக்கூடாது. வெள்ளை கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. இது போல் ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஏன்னா குண்டை தூக்கி போட வந்தியா, நீ உபன்யாசம் பண்ண வந்தியான்னு நீங்கள் கேட்பேள். அப்படி இல்லை, இது சொன்னால் வேற யாராவது சில பேர் இல்லை, நாங்கள் இது சேர்த்துக்கிறோமே அது சேர்த்துக்கிறோமேம்பா. உங்களுடைய குடும்ப வழக்கம், உங்கள் ஆச்சாரியன் சொன்னால் ஃபாலோ பண்ணுங்கோ. நாம் பொதுவாக எல்லாருக்கும் காமனாக என்ன இருக்கோ அதை அடியன் சொல்லிடுறேன். இது ஜெனரிக்காக ஆகார நியமத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத அடியன் சொல்லிடுறேன். இதுதான் பிராச்சீனமாக பெரியோர்கள் பின்பற்றிய வழக்கம். மேற்கொண்டு அவாவா குடும்ப வழக்கத்தை பார்த்துக்க வேண்டியது. இது போல் ஒரு பெரிய லிஸ்ட்டு. இரவு நேரத்தில் எள் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சந்தியா காலத்திலும் பாதி ராத்திரியிலையும் சாப்பிடக்கூடாது. ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. இடது கையால் சாப்பிடக்கூடாது. இருமுறை வேக வைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அது மனைவி முன்னாடி சாப்பிட்டு கணவன் பின்னாடி கூட சாப்பிடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அது யாராவது நம்மள்ட்ட சண்டைக்கு வரப்போகிறா, இது சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வீட்டில் சமைச்சதை நம்மாத்துக்கு கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ அங்கே ஆச்சாரமாக சமைச்சிருக்கா, அங்கேயே போய் சாப்பிட்றது வேறு, அதை இங்கே கொண்டு வந்து வச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, ஒட்டகப்பால் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கார் அவர். வடிவேலுக்கு சொல்லணும், அவர் ஒரு ஜோக்கில் சொல்கிறார் பாருங்க, துபாயில் ஒட்டகப்பால் சாப்பிடக்கூடாது. ஆட்டுப்பாலும் சாப்பிடக்கூடாதுன்ட்டார். அதனால் பசுவின் பால் அதுதான் சாத்விகம், அதுதான் சாப்பிட்லாம். அப்போது பாருங்க, பால் வந்து நம்ம பரவாயில்ல சேர்த்துக்கலான்னு சொன்னாலும் அந்த பாலுக்கும் எது சாத்விகமோ அதைத்தான் சேர்த்துக்கணும்னு இருக்கார். சரிப்பா, நீ நிறைய சொல்லிவிட்டு இதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்குது. இது போல் நிறையா இருக்குது. சரி, சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அது என்னென்னா,
கரும்பு சாறு, கரும்பு ஜூஸ் இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து தோஷமே கிடையாது. நம்ம பாத்திரத்தை எடுத்துன்னு போனால் எங்கே வேணாலும் கரும்பு ஜூஸ் வாங்கி சாப்பிடலாம், அதுக்கு தோஷம் கிடையாது. நெய் பால் தயிர் அதுக்கெல்லாம் தோஷமே கிடையாது. மிளகுக்கு தோஷம் கிடையாது, தேனுக்கு தோஷம் கிடையாது. இதெல்லாம் எங்கே வேணாலும் சாப்பிடலாம், இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லியிருக்கார். அதுபோல் இப்போ துவாதசி பாரணைனா அதுக்குன்னு பல விதிகள் சொல்கிறோம். இப்போ துவாதசி என்று பாரணை செய்யணும்னா கண்டிப்பாக மூணு ஐட்டம் இருக்கணும். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய், இந்த மூணும் மஸ்ட்டு. இந்த துவாதசி பாரணைக்கு சேர்த்துக்க வேண்டியது மூணு ஈஸி, தவிர்க்க வேண்டியது தான் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கா. துவாதசி பாரணைக்கு வாழையே கூடாது, எனி ஃபார்ம், வாழைப்பூ கூடாது, வாழைக்காய் கூடாது, வாழைப்பழம் கூடாது, வாழை இலையில கூட சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக பாக்குமட்டை தட்டு, தாமரை இலை, புரசை இலை, வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், வாழை இலையே கூடாது. அடுத்து காய்களில் கத்திரிக்காய், புடலங்காய், பாகக்காய் மூணு காய் கூடாது. பருப்பில் கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு கூடாது. இப்படி எல்லாத்தையும் கூடாதுன்னா என்ன சமைக்கிறது? அதனால தான் மோர்க்குழம்பு வச்சுருவா. அது வந்து இன்னைக்கு இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியே சொல்கிறா. கும்பகோணத்திலேயே அடியனுடைய நண்பர் டாக்டர் திரு பார்த்தசாரதி அவர்கள், அவர் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி அவரும் அவருடைய மனைவியும் ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருக்கா. வெறும் வயத்தில் பருப்பு சேர்த்துண்டா அது வந்து இன்டைஜஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் ஏகாதசி ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்தவா நெக்ஸ்ட் டே பருப்பு சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் வைட்டமின் சி இருந்து டைஜஷனுக்கு நல்லா உதவும், அசிடிட்டியை குறைக்கும். அதனால் முந்தின நாள் விரதம் இருந்த அந்த எஃபெக்டை இது நியூட்ரலைஸ் பண்ணணும்னு இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அதனால் இது பருப்பு வகைகள் சேர்த்துக்கக்கூடாது. அடுத்து கடுகு கூடாது, மிளகாய் கூடாது, கொத்தமல்லி கூடாது, கடலை கூடாது, புளி சேர்த்துக்கக்கூடாது, எள்ளு சேர்த்துக்கக்கூடாது. துவாதசி பாரணையில் கடுகு கிடையாது, மிளகாய் கிடையாது, கொத்தமல்லி, கடலை, புளி, எள் இதெல்லாம் கூடாது. அப்புறம் நல்லெண்ணெயும் கூடாது, கடலெண்ணெயும் கூடாது. ஏன்னா கடலையும் கிடையாது, எள்ளும் கிடையாது. அப்போது எள்ளுலேருந்து வர நல்லெண்ணெயும் கிடையாது, கடலெண்ணெயும் கிடையாது. அப்போ வறுப்பது பொரிப்பதெல்லாம் நெய்யிலோ தேங்காய் எண்ணெயிலோ செய்யலாம். இத்தனை ரூல்ஸ் படி துவாதசி பாரணை பண்ணால் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலனோ துவாதசி பாரணைக்கே அந்த பலன் உண்டு. அதனால் இனிமேல் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம், இருக்கிறவா இருங்கோ. ஒருவேளை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாவிட்டால் துவாதசி அன்னைக்கு இந்த ரூல்ஸ் படி ஒருத்தர் பாரணை பண்ணார்னா பாரணைக்கான பலன் ஈக்குவலன் டு துவாதசி, ஏகாதசி விரதம் அப்படி ஏற்றோம். அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் தான் சாப்பிட்டாலும் பலன் சொல்லியிருக்கு, விரதம் இருந்தாலும் பலன் உண்டு, துவாதசி அன்னைக்கு அந்த திதி பூர்த்தியாவதற்கு முன்பு இப்படி பாரணையை பர்ஃபெக்டாக பண்ணால் பாரணைக்குன்னே தனி பலன் உண்டு. அதனால் கிருஷ்ணன் சொன்னான், நீங்கள் சாப்பிடுவேன்னா ரொம்ப ஓகே, உண்பதையே நான் ஒரு விரதமாக, உண்பதையே ஒரு வழிபாடாக யோகமாக கருதி அனுகிரகம் பண்ணுறேன்னா. ஆண்டாள் கேட்டா, இதெல்லாம் பாட்டில் இருக்கான்னா? நாங்கள் வெறும்ன உண்போம்னு தானே சொன்னோம். நீயா முன்னாடி துவாதசி பாரணைன்னு ஒன்று சேர்த்துக்கிற, ஆகார நியமம்னு ஒன்று சேர்த்துக்கிற, சாத்விக ஆகாரம்னு ஒன்று சேர்த்துக்கிற, இதெல்லாம் நாங்களாக சொன்னோம். இந்த விதிகள்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து வெறுமன உண்போம், அவ்வளோதான். எங்களுக்கு பசிச்சா நாங்கள் சாப்பிடுவோம், குளிச்சுட்டு சாப்பிட்ணுலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பசி எப்போ எடுக்கிறதோ சாப்பிட்ருவோம். ஏன்னா ஆயர்களை சொல்லுவாளே, வருடத்தில் ஒரு நாள் கார்த்திகையில் கார்த்திகை உடல் விட்டு தலைக்கு குளிப்பார்கள், அடுத்த வருஷம் கார்த்திகையில் கார்த்திகை தலை விட்டு உடம்புக்கு குளிப்பார்கள், அவ்வளோதான்ப்பா. எங்களுக்கு குளிச்சுட்டு சாப்பிட்ணுன்னு தெரியாது, இடக்கை வழக்கை தெரியாது, எந்த கையில் இருக்கோ நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம், அடுத்து நின்றுண்டே சாப்பிடுவோம், நடந்துட்டே சாப்பிடுவோம், நீ சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாதுன்னா. கிருஷ்ணன் யோசித்தான், ஓஹோ, அப்போது உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு பார்த்தேன், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், ஒன்றுமே கிடைக்கல. சரி பரவாயில்ல, கிருஷ்ணன் சொன்னான், உங்கள்கிட்ட ஆச்சாரத்தை பற்றி பேசினது என் தப்பு தான், ஏன்னா ஏன் ஆச்சாரமே அவ்வளோதானே நான் கிருஷ்ணன். ஏன்னா இவா வருடத்தில் ஒரு நாள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் உடம்பு விட்டு தலைக்கு குளிப்பா, அடுத்த வருஷம் தலை விட்டு உடம்பு குளிப்பா, அவ தலைவன் கிருஷ்ணன் அதுவுமே குளிக்க மாட்டானோ. பெரியாழ்வார் பாடுறார், பூணி தொழுவினில் புக்கு புழுதி அழைந்த பொன்மேனி, காணப்பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர். யசோதை கிருஷ்ணனை கூப்பிடுறாளாம், நீராடவா நீராடவான்னா, இவன் வரமாட்டேங்கிறான். யசோதை சொன்னாளாம், ஏண்டா இப்படி பண்ணுற, பார் முகமெல்லாம் புழுதியாக இருக்குன்னா. கிருஷ்ணன் கேட்டானோ, புழுதி இருக்கு இல்லைங்கிறது அப்புறம் அழகாக இருக்கா இல்லையான்னு கேட்டானோ.
ஏன்னா அவனுடைய கருணியில் வண்ணம் படைத்த அந்த திருமேனியில் அந்த திருமுகத்தில் அந்த புழுதி ஒன்றொன்றும் படிந்திருப்பதை பார்த்தால் பட்டு கருணியில புடவை பதித்த நல் வைரம் நட்டநடு நிசியில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் போல அவனுடைய கருணியில முகத்திலே பதிந்திருக்கக்கூடிய புழுதி கார்வானில் தோன்றக்கூடிய நட்சத்திரம் போல அழகாக தானே இருக்குது. எதுக்கு குளிக்க சொல்கிறேன்னு கேட்டானா கிருஷ்ணன். அதுக்கு யசோதை சொன்னாலாம், அது இல்லைப்பா, அகிலும் கண்டார் பழிப்பர், ஊரார்லாம் கிண்டல் பண்ணுவா, என்னடா யசோதை குழந்தைய வளர்த்துருக்கா குளிக்கலையேன்னு கிண்டல் பண்ணுவா. கிருஷ்ணன் சொன்னான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் ஊரார் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பா, அதெல்லாம் கண்டுக்க முடியுமான்னா. அவன் சொன்னாலாம் யசோதை, அது பரவாயில்லடா, நாணைத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும். நாளைக்கு நப்பின்னை வந்தாக கிண்டல் பண்ண மாட்டாளா? என்னது இது, எங்கள் மாமியார் கிருஷ்ணனை ஒழுங்காக குளிப்பாட்டவே இல்லை, குளிக்கணும்னு சொல்லியும் கொடுக்கலன்னு சொல்லி நாளைக்கு மாட்டு பொண்ணு மாமியாரை பற்றி என்ன நினைப்பா? அதுக்காகவாவது நீ வந்து நீராடவான்னு கூப்பிட்றாளா? நாணத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும், மாணிக்கமே என் மணியே மஞ்சன மாடனி வாராயின்னு. அதனால் கிருஷ்ணன் பார்த்தான், உங்ககிட்ட நான் கேட்டது தப்பு தான், ஓகே ஆச்சாரம் இல்லை விட்டுடுங்கோ, ஞானம் உண்டான்னு கேட்டான். இவ அடுத்த கேள்வி கேட்டான், ஞானம்னா என்னன்னா? அதுவா, ஞானம்னா சாஸ்திர ஞானம்மா, வேதங்கள் உபனிஷத்துகள் இதிகாச புராணங்கள் அப்படிலாம் நிறையா இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞானம் உண்டான்னா? அறிவில்லாத ஆய்குலம்னா, எங்களுக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாதுப்பா, நீ ஏதோ சாஸ்திர ஞானம் இருக்கான்னு பார்த்து அதை வச்சு அனுகிரகம் பண்ணணும்னா எங்களுக்கு சாஸ்திர ஞானம் கிடையாது, அறிவில்லாத ஆய்குலம்னா. கிருஷ்ணன் சொன்னான், அது பரவாயில்ல, எழுத்தறிவு உண்டான்னு கேட்டான். ஆனால் அவன்னா எழுத தெரியுமா? ஏன்னா ஏதோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்னுடைய ஒரு நாலு திருநாமம் சொல்லலாம் இல்லையா? எழுத்தறிவு உண்டான்னா பாட்டை மாத்தினா அறிவொன்று இல்லாத ஆய்குலம்னா. அப்போது சாஸ்திர ஞானம் இல்லைங்கிறதுக்கு அறிவில்லாத ஆய்குலம்னா. எழுத்தறிவு ஒரு கிருஷ்ணா ராமா கோவிந்தான் கூட எழுத தெரியாது, அதனால் அறிவொன்று இல்லாத ஆய்குலம்னா. கிருஷ்ணன் சொன்னான், பரவாயில்லம்மா, எண்ணறிவாவது தெரியுமா? 1 2 3 என்ன தெரியுமா? 1 2 3 என்ன தெரியுமான்னா எண்ணறிவே கிடையாது, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம் டாளம். அப்போ சாஸ்திர ஞானம் இல்லை, அறிவில்லாத ஆய்குலம். எழுத்தறிவு கிடையாது, அறிவு ஒன்றில்லாத ஆய்குலம். எண்ணறிவும் கிடையாது, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம்னா. ஏன்னா அவள் தினந்தோறும் மாடு மேய்க்கும் போது என்ன பண்ணுவாளாம், அந்த மாட்டுகளின் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருப்பாராம், இந்த பார்மா ஒரு மாட்டுக்கு ஒரு உழக்கு அரிசி தரேன் பாரம், இவாளெல்லாம் போய் மேய்ச்சிட்டு வந்துட்டு 1 2 3 எண்ணி 25 மாடு மேய்ச்சிருக்கேன், 25 உழக்கு அரிசி கொடுன்னு கேட்க தெரியாதான். என்ன பண்ணுவாளாம், ஒவ்வொரு மாட்டின் வாலையும் பிடிச்சி இதுக்கு ஒரு உழக்கு இதுக்கு ஒரு உழக்கு இதுக்கு ஒரு உழக்கு அப்படின்னு 1 1 1 25 வாங்குவாளாம். ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்கிறார் பாருங்க, 1 லட்சம்னா 1 லட்சம்னு ஒன்றா எழுதாமல் லட்சம் பேப்பரில் 1 1 எழுதினு வருவியான்னு கேட்குறார் பாருங்க. அந்த மாதிரி இவா ஒவ்வொரு மாடாக பிடிச்சி வாழை தூக்கி இதுக்கு ஒன்று இப்படித்தான் கவுண்ட் பண்ண தெரியும், எங்களுக்கு 1 2 3 தெரியாதுன்ட்டா. இப்போ 1 2 3 தெரிஞ்சால் பெருமாள் அனுகிரகம் பண்ண போகிறாரா? அதை ஏன் கேட்டான். இப்போது சாஸ்திர ஞானம் கேட்கறது ஓகே, ஏன்னா ஒரு வேதம் தெரியும் சாஸ்திரம் தெரியும் அனுகிரகம் பண்ணால் ஓகே. எழுத்தறிவு சரி, ஏதோ பகவன் நாமா சொல்லலாம். எண்ணறிவு 1 2 3 தெரியுமான்னு ஏன் கேட்டான்னா, நம்மாழ்வார் சொல்கிறார், 1 2 3 சொன்னாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஒரு பெரிய டிபேட்டாம், ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது, பள்ளிக்கூட வாத்தியாருக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்குமா, கல்லூரி பேராசிரியருக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்குமா, இதுதான் பெரிய பட்டிமன்றம். முதல்ல பள்ளிக்கூட வாத்தியார் வந்தார், எனக்குத்தான் பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும்னார். ஏன்னு கேட்டார் நடுவர். இவர் சொன்னார், தினந்தோறும் நான் அட்டனன்ஸ் வருகை பதிவேடில் மாணவர்கள் பேரை படிக்கிறேன் இல்லையா, கேசவா உள்ளேனையா, நாராயணா உள்ளேனையா, மாதவா உள்ளேனையா, கோவிந்தா உள்ளேனையா, நான் பசங்க பேரை சொன்னாலும் பெருமாள் என்ன பண்ணுறார், என் பேரைத்தான் சொன்னான்னு சொல்லி என் அக்கௌண்ட்டில் எழுதி பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் இந்த பாக்கியம் எதிரே இருக்காரே கல்லூரி பேராசிரியர், அவருக்கு கிடைக்காதுன்னார். ஏன்னா அவர் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது 1 SR 2 SR 3 SR இப்படி தான் எடுக்கிறார், அவருக்கு கிடைக்காது. அதனால் எதிரே வந்திருக்கிறாரே கல்லூரி பேராசிரியர் திரு கோதண்டராமன், அவர் பேரில் உள்ள கோவை எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி இவர் உட்காந்துட்டார். இப்போது கோதண்டராமன் கிளம்பி வந்தார், வந்து மைக்கை பிடிச்சார், அவர் பேசினாராம், யார் சொன்னது கல்லூரி பேராசிரியருக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்காதுன்னு, அவசியம் கிடைக்கும்னார். எப்படின்னு கேட்டார். இந்த கல்லூரி பேராசிரியர் சொன்னாராம், நான் 1 அப்படின்னு சொல்லும்போது ஊழி முதல்வன் உலகத்துக்கே முதன்மையானவன் தி ஒன்லி ஒன் ஒப்பற்ற ஒருவன் நான் தான், ஏக்கமேவ அத்விதீயம் என்னத்தான் சொன்னான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்.
டூன்னு சொல்லும்போது பிராட்டி பெருமாள் திவ்ய தம்பதியர் நாங்கள் தான் என்ன தான் எங்களைத்தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவார். த்ரீ மூன்று என்று சொல்லும்போது ரகசியத்ரயம்ங்கிற மூன்று மந்திரங்களால் போற்றப்பட்டவன் நான் தான் என்னத்தான் சொன்னான் அனுகிரகம் பண்ணு. ஃபோர்னு சொல்லும்போது நான்கு வேதங்களால் போற்றப்படும் தெய்வம் நான் தான் என்னத்தான் சொன்னான். ஃபைன்னு சொல்லும்போது பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைன்னு ஐந்து நிலைகளில் இருப்பவன் நான் தான் என்னத்தான் சொன்னான். சிக்ஸ்னு சொன்னான் ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் ஆறு குணங்கள் எனக்கு தான் என்னத்தான் சொன்னான். செவன்னு சொன்னா ஏழு பிராகாரத்துக்கு நடுவே ஸ்ரீரங்கத்திலும் ஏழு மலைக்கு மேலே திருமலையிலும் இருப்பவன் நான் தான் என்னத்தான் சொன்னான். எயிட்டுன்னு சொன்னா சாந்தோக்கிய உபனிஷத் சொன்ன எட்டு பண்புகள் அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகஹா விஜிகத்சகா அபிபாசகா சத்யகாமகா சத்யசங்கல்பகா நான் தான் என்னத்தான் சொன்னான். ஒன்பது என்று சொன்னால் ராமானுஜர் தந்த நவநிதிகளால் போற்றப்பட்டவன் பகவான் என்னத்தான் சொன்னான். பத்துன்னு சொன்னா தசாவதாரம் எடுத்தவன் நான் தான் என்னத்தான் சொன்னான். பன்னெண்டுன்னு சொன்னா பன்னீர் ஆழ்வார்கள் போற்றியவன் நான் தான் என்னத்தான் சொன்னான். இருபத்தாறுன்னு சொன்னா இருபத்தாறு தத்துவங்களில் இருபத்தாறாவது நான் தான் என்னத்தான் சொன்னான். ஏன் தௌசண்ட்னு சொன்னா ஆயிரம் நாமங்கள் எனக்குத்தான் இருக்கு என்னத்தான் சொன்னான். எந்த நம்பர் சொன்னாலும் தன்னை சொன்னதாக பகவான் எடுத்துக்கொள்வான். இந்த கல்லூரி பேராசிரியர் சொன்னாராம் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த பள்ளிவாத்தியார் இருக்காரு அவர் கூட ஏதேதோ பேர் உள்ள பசங்களெல்லாம் படிச்சுட்டு நடுவில் தான் ரெண்டு கேசவா நாராயணான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஒன் டூ த்ரீ எது சொன்னாலும் தன்னை சொன்னதாக பெருமாள் எடுத்துருவார்ன்றார். நடுவர் பார்த்தார் இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டானார். திருவாய் மொழி தான் பிரமாணம். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம்னு நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். அப்போ எண்களை சொன்னாலும் தன்னை சொன்னதாக, நீ என்னை சொன்னால் என்னை சொன்னாய்ன்னு பகவான் எடுத்துக்கிறான், என்னை சொன்னால் என்னை சொன்னாய் என்று எடுத்துக்கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எண்ணறிவு உண்டான்னு கேட்டான். இவா பார்த்தா அதுவும் கிடையாது. அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து. அப்போ சாஸ்திர ஞானம் இல்லாத அறிவில்லாத ஆய்குலம், மேலே எழுத்தறிவில்லாத அறி ஒன்றில்லாத ஆய்குலம், எண்ணறிவும் இல்லாத அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலம்னா கிருஷ்ணன் பார்த்தான். அப்போ உங்கள் ஆச்சாரியன் தான் யாருன்னா பாட்டோட முதல் வார்த்தையை பாருன்னா கறவைகள் இந்த பசுமாடு தான் எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன்ட்டா. இது பின்னாடி போயின்னு இருக்கோம். நீங்கள்லாம் ஆச்சாரியன் காட்டிய வழியில் சிஷ்யாள்னு சொல்லுவேள். இந்த கறவைகள் காட்டிய வழியில் நாங்கள் போகிறோம். கறவைகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியன். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னா கிருஷ்ணன் பார்த்தான். என்னம்மா இது, ஏதாவது டெய்லி ரொட்டீனில் நல்லது கிடைக்குமானா கிடைக்க மாட்டேங்கிறது. ஞானம் இருக்கா அதை வச்சு அனுகிரகம் பண்ணலாமான்னா அதுவும் இல்லைங்கிறே. சரி போட்டோம். புண்ணியம் ஏதாவது நீங்கள் தேடின்னு இருக்கேடா, இந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோ போகிற வழிக்கு புண்ணியத்தை கட்டிக்கோ இப்படிலாம் நிறையா சொல்கிறா. ஏதாவது புண்ணியம் தேடின்னு இருக்கேடா, புண்ணியம் சம்பாதிச்சிருக்கேளான்னு கேட்டான். நாங்கள் எந்த புண்ணியமும் சம்பாதிச்சதே கிடையாதுன்ட்டா. கிருஷ்ணன் பார்த்தான், சாரி ஆண்டாள், இந்த கேஸை என்னால் எடுத்துக்கவே முடியாது. ரொம்ப வீக்கான கேஸாக இருக்குது. ஒரு வக்கீல் ஒரு கேஸை எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்குறாருன்னா கொஞ்சமாவது ஏதாவது பேஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லைம்மா இந்த கேஸை எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னா ஆண்டாள் சொன்னால் நிறுத்து கொஞ்சம் வெயிட்டுன்னா. நீ என்ன கேட்ட, புண்ணியம் இருக்கான்னு கேட்டியா புண்ணியம் தேடின்னு இருக்கோமான்னு கேட்டியான்னா. இல்லை புண்ணியம் நீங்கள் ஏதாவது தேடி பெற்றிருக்கிறீர்களான்னு கேட்டேன். நாங்கள் புண்ணியம் தேடிக்கலை, அதுக்காக எங்களுக்கு புண்ணியம் இல்லைன்னு நினைக்காத, எங்கள்கிட்ட புண்ணியம் இருக்குன்னா. என்னம்மா வெங்கடேஷ் உபன்யாசம் மாதிரி போட்டு குழப்பறையிலம்மா, தெளிவாக சொல்லுங்கன்னா. ஆண்டாள் சொன்னால் நாங்களாக புண்ணியம் பண்ணலன்னு சொன்னோமே ஒழிய எங்கள்கிட்ட புண்ணியம் இல்லை என்று சொல்லவே இல்லை. எங்கள்கிட்ட புண்ணியம் இருக்குது, ஆனால் நாங்களாக தேடிப்போன புண்ணியம்னு எங்கள்கிட்ட இல்லை. எங்களை தேடி வந்த புண்ணியம் ஒன்று இருக்குது. ஒரு புண்ணியம் எங்களை தேடி வந்த புண்ணியம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா தினந்தோறும் தயிர் பால் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் ஊட்டி 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 அந்த புண்ணியத்தை பெருசாக நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். எங்களை தேடி வந்த புண்ணியம், அதற்கு தினந்தோறும் தயிர் பால் வெண்ணெய் நெய் எல்லாம் ஊட்டி வளர்த்துருக்கோம். அப்படி ஒரு புண்ணியம் இருக்குன்னா. அப்படியா, எந்த புண்ணியம்னு கேட்டான். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீதாண்டா அந்த புண்ணியம். அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, நீ எங்களில் ஒருத்தனாக வந்து அவதாரம் பண்ணாயே, நீ அவதரிக்கணும்னு நினச்சா உனக்கு இக்ஷ்வாக்கு குலம் இருக்குது, ரிஷிகளின் குலம் இருக்குது, எத்தனையோ இடம் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, எந்த ஞானமும் இல்லாத எங்களில் ஒருவனாக உந்தன்னை பிறவி பெருந்தனை, உந்தன்னைனா உன்னை, பிறவி பெருந்தனைனா உன்னை அவதாரமாக பெறும் அளவுக்குன்னு அர்த்தம். தனைனா அளவுன்னு அர்த்தம். அப்படியா, எத்தனைனா எந்த அளவு, அத்தனைனா அந்த அளவு, பிறவி பெருந்தனைனா உன்னை அவதரிக்க செய்யும் அளவுக்கு
புண்ணியம் யாமுடையோம், அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அது பண்ணியிருக்கோண்டா, எங்களை தேடி வந்த புண்ணியமாக நீ வந்திருக்க. ஏன்னா லோகத்தில் எல்லாரும் கிருஷ்ணா உன்னை தேடி 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 போய் உன்னை பிடிச்சிப்பா, ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலடா, நாங்கள் இருக்கும் இடம் தேடி நீ எங்களை தேடி வந்தாயே, நீ எங்களை தேடி வருவதற்கு என்ன புண்ணியமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், அப்போ எங்களை தேடி வந்த புண்ணியமே நீ தான். அப்போது என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு கேட்டால், நீ என்னை தேடி வரத்துக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோன்ட்டா. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு நகைச்சுவை சொல்கிறேன், இது பார்த்துருப்பேள். ஒருத்தர் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே ரொம்ப நாளாக சீட்டை தேய்ச்சின்னு இருந்தவர் ஒருத்தர் இருந்தாராம். புதுசாக வந்தவர்கிட்ட கேட்டார், நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்டார். இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன்னார். அவர் திரும்ப சீட்டை தேய்க்கிறவர்கிட்ட கேட்டார், நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னார். இங்கே வேலை செய்ய தெரியாத அளவுக்கு நான் படிச்சிருக்கேன்னார். அந்த மாதிரி நீ என்ன புண்ணியம் பண்ணேன்னா, கிருஷ்ணா நீ எங்கள் மத்தியில் வந்து அவதாரம் பண்ணியிருக்கியே, இதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ அது பண்ணியிருக்கோம், ஏன்னா எங்களை தேடி வந்த புண்ணியமே நீ தான்ப்பா. அப்போது புண்ணியம் இல்லைன்னு சொன்னோம், நாங்களாக சேர்த்து வச்ச புண்ணியம், நாங்களாக தேடிண்ட புண்ணியம், எங்கள் முயற்சியால் வந்த புண்ணியம், அப்படி எந்த புண்ணியமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் மாறாக எங்களை தேடி வந்த புண்ணியம், உனக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது அங்கெல்லாம் பிறக்காமல் அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்தில் எங்களில் ஒருவனாக வந்து அவதரித்தாயே, அப்போ உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னை பெற்றோமே இதுதாண்டா எங்களுக்கு புண்ணியம்னா. ஏன்னா நமக்காகத்தான் பகவான் இப்படி அவதாரங்கள் பண்ணுகிறான். இது அடுத்த முக்கியமான விஷயம். இப்போது பகவான் மீனாக, ஆமையாக, பன்றியாக, மிருக வடிவங்கள்லாம் அவதாரம் பண்ணார். ஏன் பண்ணார்? வேதங்களை காக்க மீனாக வந்தார். பதில் சொல்கிறீளா? சொல்லுங்கோ, எழுந்து சொல்லுங்கோ. வெரி குட். அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேளா? ஓகே, ஸ்லோகத்தை அவர் கைது. உங்கள் பேர் கேசவ். ஆ, கேசவுக்கு எல்லாருங்க சூப்பராக ஆன்சர் பண்ணார், ரொம்ப அற்புதமான பதில். எத்தனாவது படிக்கிறீள்? சூப்பர், ஃபோர்த்து. ஆ, 9 வயசில் என்னமா ஆன்சர் பண்ணியிருக்கார். அதாவது பெருமாள் வேதங்களை காக்க மீனாக வந்தார்னு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் பெருமாள் மீன் வடிவத்தில் வந்து தான் வேதத்தை காக்கணுமா? இந்த மந்திரமலையை முதுகில் சுமக்க ஆமையாக வந்தாருங்கிறோம், ஆமை வடிவில் வந்து தான் மந்திரமலையை சுமக்கணுமா? பூமியை மீட்டெடுக்க பன்றியாக வந்தாருங்கிறோம், பன்றி வடிவில் வந்து தான் அதை பண்ணணுமா? அவர் நினச்சா எந்த வடிவத்தில் வேணாலும் பண்ணலாம். ஏன் மிருக வடிவத்தில் அதை பண்ணாருங்கிறதுக்கு தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் காரணம் சொல்கிறார். அவதரண விசேஷைர் ஆத்மலீலாபதேசைஹி அவமதி மனுகம்பே மந்தச்சித்தேஷு விந்தன் விருஷப சிகரிநாத ஸ்வன்னிதேசேன நூனம் பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜன்மபேதான். என்ன அர்த்தம்னா, ஒரு ஊரில் பொய் பேசக்கூடிய ஒரு பொய்யன் இருந்தானாம். வாழ்க்கை முழுக்க பொய்யாக பேசின்னு இருப்பான். அவன் திடீர்னு ஒரு நாள் மனம் திருந்தி தாயாரை முன்னிட்டுண்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணானான். உடனே தாயார் பெருமாள்கிட்ட சொன்னாலாம், பொய்யன் திருந்திட்டான், இனிமேல் உண்மை பேசுவான், சரணாகதி பண்ணிட்டான், மோட்சம் கொடுங்கன்னா. பெருமாள் சொன்னாராம், கொடுத்துட்றேன், இப்போவே கொடுக்க மாட்டேன், பொய் சொன்னவன் 7 ஜென்மம் மீனாக பிறக்கணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, இவன் போய் 7 ஜென்மம் மீனாக பிறந்துட்டு வரட்டும், அந்த 7வது ஜென்மத்தின் முடிவில் மோட்சம் தரேன்னாராம் பெருமாள். தாயார் சொன்னா, நம்ம குழந்தை ஏன் சுவாமி 7 ஜென்மம்லாம் மீனாக பிறக்கணும், வேண்டான்னா. பெருமாள் சொன்னார், சாஸ்திரத்தில் ஒரு விதின்னு இருக்குது, அந்த விதிக்கு ஒரு மரியாதை வேண்டாமா, அப்புறம் சாஸ்திரம் பொய்யின் ஆயிடுமேன்னார். தாயார் சொன்னாலாம், அப்படின்னா ஒன்று பண்ணுங்கோ, அவன் 7 ஜென்மம் மீனாக பிறக்க வேண்டாம், அவனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய மீனாக ஒரே ஜென்மம் எடுத்துருங்கோ, இப்போவே அந்த குழந்தைக்கு மோட்சம் கொடுத்துருங்கோன்னாலாம். அந்த மகானுபாவனுக்கு உடனே மோட்சம் கொடுக்கறதுக்காக இவர் ஒரு பெரிய மீனாக அவதாரம் பண்ணி அவன் பாபத்துக்கு இவர் தண்டனையை அனுபவித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாராம். அப்படி தாயார் செய்கிறாள்னு ரசிக்கிறார். இது போல் ஒரு ஒரு அவதாரத்தையும் நீங்கள் அப்படி பார்க்கலாம். அதாவது குழந்தையால் ஹோம்ஒர்க் எழுத முடியலைன்னா அம்மா என்ன சொல்லுவா? உங்கள் அப்பா சும்மா தானே இருக்கார், அப்பாவை விட்டு எழுத சொல்லுன்றுவா. அந்த மாதிரி குழந்தையோட ஹோம்ஒர்க்கை அப்பாவை எழுத சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கருமி இருந்தானாம். அவன் வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு 1 பைசா தானம் பண்ணலை, திடீர்னு என்னமோ மனம் திருந்தினான், குடைவள்ளலாம் மாறினேன்னா தாயாரை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணான், மோட்சம் கொடுங்கன்னா தாயார். பெருமாள் சொன்னார், இவன் ரொம்ப கருமையாக இருந்திருக்கான், 7 ஜென்மம் பன்னியாக பிறந்துட்டு வரட்டும், 7 ஜென்மம் பன்றியாக பிறந்த பின் மோட்சம் தரேன்னார். தாயார் சொன்னால், இவனுக்கு இப்போவே மோட்சம் கொடுத்துருங்கோ, அவனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய பன்றியாக ஒரே அவதாரம் எடுத்துருங்கோன்னா, இவர் வராக அவதாரம் எடுத்தார், அந்த மகானுபாவம் மோட்சம் போயிட்டானோ.
இப்படி நம்முடைய பாபங்களை போக்கி புண்ணியத்தை தரத்தானப்ப நீ அவதாரம் பண்ற, அதுபோல அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமாக நாங்கள் இருந்தாலும் எங்களை ரட்சித்து எங்கள் பாபங்களை போக்கி நீயே எங்கள் புண்ணியத்தின் வடிவமாக வந்திருக்கிறாய். அப்போ உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்போ எங்கள்ல ஒருத்தனாக, அப்போ மீனாக, பன்றியாக, ஆமையாக, இப்படி பல வடிவங்கள்ல நீ அவதாரம் பண்ற. எங்கள ஒருத்தனாக அவதாரம் செய்வது எதற்காக? எங்களை ரட்சிக்கத்தானே. அப்போ உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னா, இப்போ கிருஷ்ணன் அடுத்த கேள்வி கேட்டான், உங்களில் ஒருத்தன் தானேன்னா? ஆமாப்பா, நீ எங்களில் ஒருத்தன் தான். அப்போ உங்களில் ஒருத்தன் உங்களை எப்படி காக்க முடியும்னா, நானும் உங்களைப் போலவே ஒரு ஆயன் தானே, நானும் உங்களைப் போலவே ஒரு இடையன் தானே, என்னால் உங்களை எப்படி காக்க முடியும்னா? இப்போ தான் அவதார ரகசியம் நம்பர் 4 சொல்கிறாண்டாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் நம்பர் 1. அதுக்கப்புறம் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அவதார ரகசியம் நம்பர் 2. ஒருத்தி மகனாய் பிறந்து அவதார ரகசியம் நம்பர் 3. இப்போ அவதார ரகசியம் நம்பர் 4. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா, ஏண்டா எங்களில் ஒருத்தன் எங்களை காப்பாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன், நீ எங்களில் ஒருவனாக அவதரித்தாலும் நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். கோனா பசு, கோவிந்தன்னா பசுக்களை ரட்சிப்பவன், கோவிந்தனாக மாடு மேய்ப்பவனாக, கோவிந்தனாக கோ என்னும் பசுக்களை மேய்ப்பவனாக நீ வந்தாலும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். உன்னுடைய பெருமை குறையாது, உன் மேன்மை குறையாது. இதுதான் அவதார ரகசியத்தில் முக்கியமான விஷயம். இது பகவத்கீதையில் கண்ணபிரான் சொல்கிறான், எந்த அவதாரம் எடுத்தாலும் பெருமாளுடைய சக்தி குறையாது. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிர்ஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. அங்கே பகவத் ராமானுஜர் பாஷ்யம் பண்ணுறார், அஜத்வ அவ்யயத்வ சர்வேஸ்வரத்வாதி சர்வம் பாரமேஸ்வரம் பிரகாரம் அஜகதேவ பிரகிருதிம் அதிர்ஷ்டாய ஆத்மமாயையா சம்பவாமின்னு அங்கே கீதா பாஷ்யம். அதாவது பகவான் பெறப்பற்றவன், அழிவற்றவன், எல்லோருக்கும் தலைவன், தீய குணங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன், மங்கள குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவன். அந்த எந்த பண்பும் மாறாமல் தான் அவதாரம் செய்கிறான். அவதாரத்திலேயும் அவன் திருமேனி சுத்தசத்துவமயமானது. அவனுடைய பெருமை எந்த வகையிலும் குறையாது. வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் இருக்கோ அவதாரம் பண்ணி வர பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு. இது அப்படியே ராமானுஜர் தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா, அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணும்போதும் அதே பவர் பெருமாளுக்கு உண்டு. அதனால் திருப்பதியில் உள்ள பெருமாளுக்கு என்ன பவரோ நம்ம ஊரில் உள்ள பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு. வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்கு என்ன பவரோ நம்மாத்து சாலக்கிராம பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு. ஏன்னா அவர் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அப்போ ஒரு கோவிந்தனாக மாடுமைப்பவனாக வந்தாலும் குறை ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு எந்த தோஷமும் தீண்டாது, அவனுடைய பெருமை என்பது குறையாது. அப்போ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதனால இடையனா வந்திருக்கலாம்ப்பா, உன் பெருமை குறையாது, உன் சக்தி குறையாது, இடையனாக இருந்து கொண்டே நாங்கள் கேட்டதை தரக்கூடிய சக்தி உனக்கு உண்டுன்னா. இங்க ஏன் கோவிந்தாங்கிற வார்த்தையை போடணும்? ஏன்னா பெருமாள் என்ன அவதாரம் செய்தாலும் அவரோட சக்தி குறையாதுங்கிறா, அதனால தான் கோவிந்தன்கிற வார்த்தையை போட்டாலும். கோவிந்தன்கிற வார்த்தை பெருமாளுடைய 10 அவதாரத்தையும் குறிக்கும், கோவிந்தனாமா. ஏன்னா மத்ஸ்யாவதாரத்தில் வேதங்களை காத்தார். கோ என்றால் வேதம். மத்ஸ்யமூர்த்தியாக அவதாரம் பண்ணி பிரளய காலத்தில் கோ என்ற வேதத்தை மீட்டு காத்தவர் கோவிந்தன். கோ என்ற வேதத்தை காத்த மத்ஸ்யமூர்த்திக்கு கோவிந்தன் பேர். 2, கோ என்று மலைக்கு பேர். கூர்மமூர்த்தியாக ஆமை வடிவிலே தோன்றி மந்தரமலை என்னும் கோவை முதுகில் சுமந்தவர் கூர்மமூர்த்தி கோவிந்தன். கோ என்று பூமிக்கு பேர். வராகனாக பன்றி வடிவில் அவதாரம் பண்ணி இந்த பூமியை பிரளய கடல்லேருந்து மீட்டாரே கோ என்ற பூமியை மீட்ட வராகனுக்கு கோவிந்தன் பேர். கோ என்ற வார்த்தை துதிகளை குறிக்கும். பிரஹ்லாதன் செய்த ஸ்துதியை ஆசையோடு ஏற்று அங்கீகரித்த நரசிம்மர் கோ என்ற துதியை ஏற்றதாலே கோவிந்தன் பேர். அடுத்து கோ என்று பூமிக்கு பேர். வாமனமூர்த்தியாக வந்து இந்த பூமியை கோ என்னும் பூமியை அளந்ததாலே ஓங்கி உலகளந்த உத்தமனுக்கும் கோவிந்தன் பேரு. கோ என்றால் பூமி. இந்த பூமியில் உள்ள தீய அரசர்களையெல்லாம் அழித்து பூமியை கோ என்னும் பூமியை காத்ததால் பரசுராமருக்கு கோவிந்தன் பேரு. கோ என்றால் பூமி. இந்த பூமியை சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி செய்ததாலே ராஜா ராமனாகிய ராமபிரான் கோ என்னும் பூமியை ஆண்டவன் கோவிந்தன். அடுத்து பலராமன்.
கோ என்னும் பூமியை கலப்பையாலே உழுதார். பலராமன் கையில் கலப்பை இருக்கும், கோ என்னும் பூமியை உழுதார், அதனால் அவரும் கோவிந்தன். கோனா பசு, நம்ம கண்ணபிரான் பலராமனும் அஃப்கோர்ஸ் மேய்ச்சாலும் கோவிந்தன் கோபாலன்னா கிருஷ்ணன் தான், கோ என்னும் பசுக்களை மேய்த்தான், அதனால் கண்ணபிரானுக்கு கோவிந்தன்னு திருநாமம். கோ என்றால் தர்மம், அந்த தர்மத்தை நிலைநாட்ட கல்கியாக வரப்போகிறார், கோ என்ற தர்மத்தை காக்கப் போகிறார், கல்கிக்கும் கோவிந்தன்னு திருநாமம். ஏன் அப்படி போட்டார்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, இதில் எந்த அவதாரத்திலும் உன்னுடைய சக்தி என்பது குறையாது, நீ எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் நீ கோவிந்தன் தான், கோவிந்தன் தான், உன் சக்தி என்பது குறையாது, நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்போ கோ என்னும் வேதங்களை மீட்க வந்த மத்ஸ்யமூர்த்தி ஆகட்டும், கோ என்ற மந்தரமலையை சுமந்த கூர்மமூர்த்தி ஆகட்டும், கோ என்ற பூமியை மீட்ட வராகனாகட்டும், கோ என்ற பிரகலாத துதியை ஏற்ற நரசிம்மனாகட்டும், கோ என்ற பூமியை இழந்த வாமனாகட்டும், கோ என்ற பூமியை காத்த பரசு ராமராகட்டும், கோ என்ற பூமியை ஆண்ட ராமனாகட்டும், கோ என்ற பூமியை உழுத பலராமனாகட்டும், கோ என்னும் பசுவை மேய்த்த கண்ணனாகட்டும், கோ என்ற தர்மத்தை ரட்சிக்க உள்ள கல்கி ஆகட்டும், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, இந்த எந்த அவதாரத்திலும் உன்னுடைய மேன்மை என்பது குறையாது. அதுவும் எப்படிப்பட்ட கோவிந்தா, குறையில்லாத கோவிந்தான்னா தோஷங்கள் கிடையாது, அவருக்கு சக்தி குறையாது, அதான் குறையில்லாத கோவிந்தா. குறை ஒன்றில்லாத கோவிந்தான்னா அவர் பக்கத்தில் யார் வராளோ அவளையும் குறையில்லாதவராக ஆக்கிடுவாராம், அதுதான் குறை ஒன்றில்லாத கோவிந்தா. ஏன்னா அவர் நல்ல நிறையோடு இருப்பார் சார், அவர் வீட்டு வேலைக்காரன், அவன் கஷ்டப்பட்டு இருந்தா இருப்பான். அப்படி இல்லை, குறை ஒன்றில்லாத கோவிந்தானா அவர் பக்கத்தில் வரும் நம்மையும் குறையில்லாதவர்களாக ஆக்குபவர், அது குறை ஒன்றில்லாத கோவிந்தா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தானா, ஒன்றும்னா என்னென்னா பக்தர்களிடம் குறை காண்பதுங்கிற தோஷம் இல்லாதவன், அது பெரிய குறை. ஏன்னா எல்லாம் தாண்டி பக்தன் பெருமாள்கிட்ட வந்தப்புறம் எல்லாம் படித்து பார்த்தேன், இதை ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாரான். பக்தனிடம் குறை கண்டால் அது பகவானுக்கு ஒரு குறை, பக்தனிடம் குறை காணுதல் என்ற குறை இல்லாதவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ஆண்டாள் அதனால தான் முப்பத சீமா டீம்பா, எப்போதுமே ட்ரிப்புள் ட்ரிப்புளாக அடிப்பா ஆண்டாள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்ட்டா, அறிவில்லாத ஆய்குலம்னா சாஸ்திர ஞானம் இல்லை, அறி ஒன்றில்லாத ஆய்குலம்னா எழுத்தறிவில்லை, அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலம்னா எண்ணறிவில்லை. அதுபோல குறையில்லாத கோவிந்தன், குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்னா, குறையில்லாத கோவிந்தன்னா அவதாரம் பண்ணாலும் அவன் பெருமை குறையாது, குறை ஒன்றில்லாத கோவிந்தன்னா அவன் பக்கத்தில் இருக்க பக்தர்களையும் குறையில்லாமல் பார்த்துப்பான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்னா நம்மகிட்ட தோஷம் பார்த்தல் என்ற அந்த குறையும் பகவான்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த தோஷம்னு சொல்லிவிட்டு அவருக்கு குறையும். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய சூப்பர்வைசர் இருந்தார், அவர் என்ன பண்ணுவாராம், தொழிலாளிகள் எவ்வளவுதான் கரெக்டாக வேலை பார்த்தாலும் வருவார் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, பபார் இந்த ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாராம். இதை டெய்லி இதே தான் வழக்கம், அந்த தொழிலாளி பாவம் கஷ்டப்பட்டு எல்லோரும் வேலை செய்வா, இவர் டெய்லி வருவார், வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல தப்புபாராம். ஒரு நாள் ஒரு தொழிலாளி கேட்டாராம், சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், கடைசியில் நீங்கள் ஏதாவது வந்து தப்புன்னு சொல்கிறீங்களே சார் ஏன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அதுக்கு தான்டா நான் சம்பளம் வாங்குறேங்கனாராம், நீயே எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்க போகிறான், நீ பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கத்தான் எனக்கு சம்பளம்னாராம். இது பரவாயில்ல, சம்பளமே வாங்காத எவ்வளோ சூப்பர்வைசர் இன்றைக்கி உலகத்தில் வேலை பார்த்துட்டுருக்கான்னு பாருங்கள், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதிலெல்லாம் நீங்கள் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தேன்னா சம்பளம் வாங்காத சூப்பர்வைசர், எங்கெங்கே யார் யார் என்ன தப்பு பண்ணுறா அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு இதையே ஒரு முழு நேர பணியாக வைத்து எவ்வளோ பேர் இதற்காக முழு மூச்சாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்வேஸ்வரனான பகவான் உண்மையில அடுத்தவா பண்ணுற தப்பை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது, நாம் ஒழுங்காக இருக்கோமாங்கிறத தான் நாம் பார்த்துக்கணும். இதை பேசுறதுக்கு ரைட்ஸ் உள்ளவன் யாருன்னா பகவான், ஏன்னா நம்மை படைத்த பகவான் ரூல்ஸ் போட்டு வச்சவனுக்கு யார் மீறான் மீறலை பார்க்க அதிகாரம் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு தோஷம் இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும்னு என்ன குணம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போய்ட்றான், அதனால தான் அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அப்படின்னா இப்போ கிருஷ்ணன் சொன்னான், இப்போ அப்படியே கிருஷ்ணன் அடுத்த ட்விஸ்ட் வச்சுட்டான், அப்போ இப்படி வச்சுப்போம்மா பாருங்க பாசுரத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. முதல்ல என்ன சொன்னால், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், எங்களில் ஒருத்தனா நீ வந்துட்ட அதனால் அந்த உறவுக்கு அனுகிரகம் பண்ணுன்னா. கிருஷ்ணன் என்ன சொன்னால், உங்களில் ஒருத்தன்னா உங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு தான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் பெருமை குறையாதுடா, எங்களில் ஒருத்தனா நீ வந்தாலும் நீ தான், நீ கிரேட்டு தான்ண்ணா. இப்போ கிருஷ்ணன் ட்விஸ்ட் வச்சான், அப்போ தெரியறதோ இல்லையோ நான் யார், குறை ஒன்றும் இல்லாதவன் சர்வேஸ்வரன்,
சுதந்திரமானவன், சர்வலோகேஸ்வரன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுவேன்னு கேட்டான். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருத்தோம் இல்லையோ, உங்களில் ஒருத்தனாக வந்தாலும் என் பெருமை எந்த வகையிலையும் குறையலை, நான் சர்வேஸ்வரன் நாராயணன், அப்போ அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு மறுக்கிறேன், மறுத்தா நீங்கள் என்ன பண்ணுவேன்னா. ஆண்டாள் சொன்னா, உன்னால் மறுக்க முடியாதுன்னா. ஏன்னு கேட்டான். உறவு இருக்கு, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உறவு இருக்குடா, உந்தன்னோடு உறவு, அந்த உறவுக்காக நீ அனுகிரகம் பண்ணணும்னா. கிருஷ்ணன் சொன்னான், துரியோதனன் கூட தான் எனக்கு உறவு சம்பந்தி. கிருஷ்ணனுடைய மகன் சாம்பனை துரியோதனன் பொண்ணு லக்ஷ்மணா கல்யாணம் பண்ணிட்டுருக்கா, சம்பந்தி, உறவு இருக்குது, அதுக்காக அவனை போய் காப்பாற்ற முடியுமா? அதை விட, சிசுபாலன் கூட உறவு தான், அத்தை பையன் சுதஸ்ரவாங்கிற அத்தை பையன், உறவு இருக்குடா, உறவு இருக்குங்கிறதுக்காக அவனை போய் காப்பாற்றிட முடியுமா? அதனால் உறவு இருக்குங்கிறதுக்காகலாம் காப்பாற்ற மாட்டேன்னா. ஆண்டாள் சொன்னா, கிருஷ்ணா உனக்கு புரியலை, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த உலகியல் உறவை பற்றி நாங்கள் பேசலை, உனக்கு அத்தை பையனா மாமா பையனா சம்பந்தியா அந்த உறவை சொல்லலை, இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான உறவு. இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உறவு இருக்கே, இந்த உறவேல், இந்த உறவானது நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, இதை ஒழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது, மாறவே மாறாது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய உறவு. அதுவும் யாரால் ஒழிக்க முடியாதுன்னா, நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா. நமக்குன்னா நம்மையும் சொல்லிட்டா, பகவானையும் சொல்லிட்டா. இந்த ஜீவாத்மா உறவை முறிச்சுண்டு பகவானை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் முறிச்சுண்டு போக முடியாது. பகவான் சர்வசக்தி படைத்த சத்திய சங்கல்பனான பகவான் உனக்கும் எனக்கும் உறவு வேண்டாம் முறிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் அவனாலும் முறித்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டாலும் இந்த உறவை முறித்து கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் மட்டும் முயன்றாலும் முடியாது, நீ மட்டும் முயன்றாலும் முடியாது, ரெண்டு கட்சியும் சேர்ந்து முயன்றாலும் முடியாது. அப்போ உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீயோ நாங்களோ நாம் அனைவருமோ எத்தனை பேர் சேர்ந்து முயன்றாலும் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை மட்டும் ஒழிக்கவே முடியாது. அதனால் நீ ஏதோ சொன்னிய, துரியோதன உறவு, சிசுபாலன் உறவு, அந்த உறவை பற்றி நாங்கள் பேசலை, இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான ஒழிக்க ஒழியாத ஒன்பது சம்பந்தம். அந்த உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஒன்பது சம்பந்தம், ஒன்பது விதமான உறவு ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கான். பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜேயஹா ரமாபதிஹி சுவாமி ஆதாரஹா ஆத்மாச்ச போக்தா. ஒன்பது உறவு. இந்த ஒன்பது விதமான உறவும் ஒரே நேரத்தில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டு. இது லௌகீகத்தில் பாசிபிள் இல்லை. தந்தையாக இருப்பவர் கணவனாக முடியாது. ஆனால் பகவான் ஜீவாத்மாவுக்கு தந்தையாகவும் இருப்பார், கணவனாகவும் இருப்பார், வெவ்வேறு ஆஸ்பெக்டில். இது ஆன்மீக உறவு. அதான் சொல்கிறது, பிதா நமக்கு தந்தையாக இருப்பவன் பகவான். அப்போது அவர் தந்தை, ஜீவாத்மாக்கள் அவருடைய குழந்தைகள். ஏன்னா ஒரு தந்தை எப்படி உடம்பை வளர்த்தெடுக்கிறாரோ அதுபோல் ஜீவாத்மாவுக்கு தந்தையாக இருந்து நம் ஞானத்தை வளர்த்து கொடுப்பவன் பகவான். அதனால் அவன் பிதா. அடுத்து ரக்ஷகஹா, அவன் காப்பாளனாக இருக்கிறான், அவனால் காக்கப்படுபவர்களாக நாம் இருக்கிறோம். இது ரெண்டாவது உறவு. அப்போ முதல்ல பிதா, தந்தையாக அவன் இருக்கான், நாம் குழந்தைகளாக இருக்கோம். ரெண்டு, ரக்ஷகன், காப்பாளனாக அவன் இருக்கிறான், காக்கப்படுபவராக நாம் இருக்கிறோம். மூன்று, சேஷி. சேஷினா அவன் தலைவன், நாம் சேஷன், அவனுக்கு தொண்டனாக இருக்கும். சேஷன்கிறவன் வெறும் தொண்டன் கிடையாது. வேதார்த்த சங்கிரகத்தில் ராமானுஜர் டிஃபைன் பண்ணுறார், சேஷன்கிறவன் யாருன்னா, பரகத அதிசய ஆதான இச்சயா உபாதேயத்துவம் ஏவ எஸ்ய சுரூபம் ச சேஷகா பரசேஷின்னார். தன் தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டும்தான் தன் வாழ்வின் ஒரே பிரயோஜனம்னு எந்த ஒரு தொண்டன் வாழறானோ அவனுக்கு தான் சேஷன்னு பேர். நான் 10 to 5 வேலை பார்ப்பேன், வீட்டுக்கு போனதும் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேங்கிறவனுக்கு சேஷன்னு பேர் கிடையாது. முழுக்க முழுக்க தன்னுடைய தலைவன் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காகவே உழைக்கக்கூடியவன். இன்னும் புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, மலரும் மணமும் போல. ஒரு பூவோட வாசனை இருக்குன்னா பூ இல்லாமல் வாசனையால் தனித்திருக்க முடியாது. பூ தான் ஆதாரம், வாசனைக்கு தனி பெருமை கிடையாது. வாசனை நல்லா இருந்தால் பூவுக்கு தான் பெருமை. அப்போ பெருமாள் பூவாக இருந்தால் நாம் வாசனையாக இருக்கணும். பூ சேஷி, வாசனை சேஷன். அல்லது சுவரும் பெயிண்ட்டும் போலன்னு வச்சுக்கோங்க.
பெயிண்ட்டுங்கிறது சுவருக்கு அழகு சேர்க்கத்தான். சுவர் இல்லாமல் தனி பெயிண்ட்டு கிடையாது, அதுக்கு அழகும் கிடையாது. அதுபோல் பகவான் சுவராக இருந்தால் அவருக்கு அழகு சேர்க்கும் பெயிண்ட்டாக நாம் இருக்கணுமா? இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இனிப்பாக சொல்லணும்னா காஃபியும் சுகரும் போலன்னு வச்சுக்கோங்க. பெருமாள் காஃபியாக இருந்தால் சேஷனாகிய ஜீவாத்மா சுகராக இருக்கணும். அந்த சுகருங்கிறது காஃபிக்கு இனிமை சேர்க்க மட்டும்தான். அது போல் எந்த ஒரு தொண்டன் இருக்கானோ அவனுக்கு சேஷன்னு பேர். அப்போது பகவான் தந்தை, நாம் குழந்தைகள். ரெண்டு, அவன் காப்பாளன், நாம் காக்கப்படுபவர்கள். மூன்று, அவன் சேஷி தலைவன், நாம் சேஷன், அவனுக்கே ஏற்பட்ட தொண்டர்கள். அடுத்து நாலு, பர்த்தா, அவன் கணவனாக இருக்கிறான், நாம் அவனுக்கே உரிய மனைவியாக இருக்கிறோம். இந்த கணவன் மனைவின்னு சொல்கிற தாத்பரியம் என்னென்னா, நாம் பகவானுக்கு மட்டுமே உரித்தானவர்கள். இந்த ஜீவாத்மாங்கிறது பெருமாளுடைய சொத்து, வேற யாருக்கும் உரிய சொத்து கிடையாது. அதுக்காக சொல்கிறோம். ஏன்னா பிதா தந்தைன்னு சொல்லது எந்த கோணத்தில்னா, ஞானத்தை வளர்த்து கொடுக்குறான் பகவான். கணவன் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஞாபகம் வச்சுக்க ஒரு ஜோக் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒருத்தருடைய அம்மா இறந்துட்டாங்க, துக்கம் விசாரிக்க போனார். ஆஹா, உங்கள் அம்மா போயிட்டாங்களா, எவ்வளோ நல்ல மனுஷங்க தெரியுமா, உங்கள் அம்மா உங்களுக்கு மட்டுமா அம்மாவாக இருந்தாங்க, ஊருக்கே அம்மாவாக இருந்தாங்கன்னு சொல்லி இவர் எழுதிட்டு வந்தார். அதே பக்கத்து தெருவில் ஒரு வாரம் கழித்து இன்னொருத்தரோட மனைவி இறந்துட்டா, அங்கே போனார். அங்கே போய் இந்த டைலாக் சொல்ல முடியுமா? அப்போது ஒரு தாய் எத்தனை பேருக்கு வேணாலும் தாயாக இருக்கலாம், மனைவி தன் கணவனுக்கு மட்டுமே உரியவளாகத்தான் இருப்பாள். அதுபோல் இந்த ஜீவாத்மா பகவானுக்கு மட்டுமே உரியவன். அதனால தான் பர்த்தா நாம் பாரியான்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறா பாருங்க, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமோ, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமோங்கிறா. அதனால் இது பகவானுக்கே உரித்தான சொத்து ஜீவாத்மா. இது நாலாவது உறவு. அடுத்து அஞ்சாவது உறவு என்னென்னா, ஞேயஹா, பகவான் அறியப்படுபவனாக இருக்கான். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறது. அவனை நாம் அறிய வேண்டும், அவனை அறிய வேண்டும்ங்கிற ஆர்வத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அறியப்படுபவன் அவன், அவனை அறிந்து கொள்பவர்கள் நாமோ, அவன் அறியப்படுபவன், நாம் அறிபவர். இது அஞ்சாவது உறவு. அதுக்கப்புறம் சுவாமி. சுவாமினா என்ன? ஏற்கனவே சேஷி சேஷன்னு ஒன்று பார்த்துட்டோமே, தலைவன் தொண்டன். இப்போ மறுபடியும் சுவாமின்னு வருதுன்னா, சான்ஸ்கிரிட்டில் ஸ்வம்முன்னா சொத்துன்னு அர்த்தம். சுவாமினா சொத்தை உடைய ப்ரொப்ரைட்டர்னு அர்த்தம். சொம்முன்னா ப்ராப்பர்ட்டி, ப்ரொப்ரைட்டர். அப்போது தலைவன் தொண்டன் வேற, உடைமை உடையவன் வேற. நாம் உடைமையாக இருக்கோம், அவர் ஓனர் உடையவராக இருக்கார். நாம் ஸ்வம் என்ற ப்ராப்பர்ட்டியாக இருக்கோம், அவர் சுவாமி ப்ரொப்ரைட்டராக இருக்கார். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற வேண்டியது ப்ரொப்ரைட்டரோட பொறுப்பு. அதான் தேவநாயக பஞ்சாசத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் தெய்வநாயகன்ட்ட பிரார்த்தித்தார். ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அந்யைரதாரியம் அதுனா விபுதைக்கநாதா ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அருகசி மாம் துவதீயம் சோரோபநீத நிஜநூபுரவத் ஸ்வபாதே. தேசிகன் சொன்னார், தெய்வநாயகா, நான் பெரிய திருடம்பா, இந்த ஜீவாத்மா உன்னுடைய சொத்து, உன் சொத்துன்னு புரிஞ்சுக்காம நான் நான் நான்னு சொல்லிட்டேனே, அடுத்தவன் சொத்தை என்னதுன்னு சொன்னா தானே திருட்டு. ஜீவாத்மா பெருமாள் சொத்து, அதை அடியேன்னு சொன்னால் அதை ஒத்துண்டோன்னு அர்த்தம். அடியன்னு சொல்லாமல் நான்னு சொன்னால் அதுவே ஒரு திருட்டுத்தனம் தானே. பெருமாளுக்கு அடியவனான ஜீவாத்மாவை நான், நான் எனக்கே உரியவன்னு சொல்கிறதே திருட்டுத்தனம். பண்ணிட்டேன், தப்பு தான், மன்னிச்சுக்கோ. இப்போ இந்த ஜீவாத்மா உன் சொத்து, உன் திருவடியிலே சேர்த்துட்டேன், காப்பாத்துன்னார். தெய்வநாயகன் கேட்டான், காப்பாற்றணும்னு என்ன எனக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கணுமா, இல்லை காப்பாற்றணும்னு எனக்கு அவசியம் இருக்கா? நான் காப்பாற்ற மாட்டேன், என்ன பண்ணுவேள்னு கேட்டான். தேசிகன் சொன்னார், உன்னால் காப்பாற்றாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறார் தெய்வநாயக்கா, உன் திருவடியில் நீ ஒரு சிலம்பு அணிஞ்சுன்னு இருக்க, ஒருவேளை அந்த சிலம்பு தவறி கீழே விழுந்துருத்துன்னா அந்த சிலம்புக்கிட்ட போய் ஏன் காணா போனேன், எங்கே போனேன், அப்படி இப்படின்னு சண்டை போடுவியா? அல்லது சிலம்பு கிடச்சிதுன்னா எடுத்து திருவடியில் மாட்டிப்பியான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், ஏன் சிலம்பு கிடச்சா திருவடியில் எடுத்து மாட்டிக்க தான் செய்வேன், ஏன் சண்டை போட வேண்டிதானேன்னார். அதேபடி சிலம்பு சொத்து கீழே விழுந்துருத்துன்னா உடையவன் தான் சொத்தை தேடி போய் மீட்கணுமே ஒழிய சொத்தா உடையவனை தேடி வருன்னார். தேசிகன் சொன்னார், அதே மாதிரி தான் நானும்னார். அடியேனும் உன்னுடைய சொத்து, அப்போ அந்த சிலம்பை எப்படி எடுத்து உன் திருவடியில் மாட்டிக்கொள்வாயோ, அடியேனையும் சிலம்பாக கருதி உன் திருவடியில் அப்படியே மாட்டின்றா அது போருங்கிறார். ஆகையினால அவன் தான் ப்ரொப்ரைட்டர், நாம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி. அவன் சுவாமி, நாம் அவனுடைய சொத்தாக இருக்கிறோம். இது ஆறாவது உறவு. அடுத்து ஏழாவது உறவு, ஆதாரஹா, அவன் தான் நமக்கு ஆதாரம், தாங்கின்றிருக்கவன் அவன் தான். அவனால் தாங்கப்படுபவர்களாக நாம் இருக்கிறோம். அவன் உள்ளேந்து தாங்கலைன்னா நம்மளால் இயங்க முடியாது. அடுத்து எட்டு, ஆத்மா. ஆத்மானா இந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக உயிருக்கும் உயிராக அவன் இருக்கான்.
அப்போ உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவாக உள்ளே பரமாத்மா இருந்து தாங்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் நாம் இயங்குகிறோம். அடுத்த ஒன்பதாவது சம்பந்தம் போக்தா. போக்தா அப்படின்னா அனுபவிப்பவன் அர்த்தம். நாம போக்யம், அவனால் அனுபவிக்கப்படுபவர்கள். புரியறாப்பில் சொல்லணும்னா அவர் ஸ்பெக்டேட்டர், நாம என்டர்டெய்னர். அப்போது இந்த என்டர்டெய்னர் என்ன பண்ணணும்னா ஸ்பெக்டேட்டருக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி தான் நாம் செய்யணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு தானே அது பாடணும், அதுக்கு பிடிச்ச பாட்டு பாடக்கூடாது. நாம் டேப் ரெக்கார்டர் மாதிரியும் பகவான் இசை கேட்டு மகிழ்வானோம். அப்போ அவன் போக்தா, அனுபவிப்பான். நாம் அவனால் அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்கிறோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த ஒன்பது சம்பந்தமும் என்றைக்குமே ஒழிக்க முடியாது. ஒன்பது சம்பந்தம் நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கு. அப்போ அவன் தந்தையாக இருக்கிறான், நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். அவன் காப்பாளனாக இருக்கிறான், நாம் காக்கப்படுபவராக இருக்கிறோம். அவன் சேஷிங்கிற தலைவனாக இருக்கான், நாம் சேஷங்கிற தொண்டனாக இருக்கோம். அவன் கணவனாக இருக்கான், நாம் மனைவியாக இருக்கோம். அவன் அறியப்படுபவனாக இருக்கான், நாம் அறிபவராக இருக்கோம். அவன் உடையவனாக இருக்கிறான், அவன் உடமையாக சொத்தாக நாம் இருக்கோம். அவன் ஆதாரமாக இருக்கான், அவனால் தாங்கப்படுவோராக நாம் இருக்கோம். அவன் ஆத்மாவாக இருக்கான், அவனுக்கு சரீரமாக இந்த ஜீவாத்மா இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே அவன் அனுபவிப்பவனாக இருக்கிறான், அவனால் அனுபவிக்கப்படுபவராக நாம் இருக்கிறோம். அப்போ ஆண்டாள் சொன்னால் இந்த லோகத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரே ஒரு வகையில் உறவுனாலே நாங்கள் எவ்வளோ நெருங்கிய உறவு தெரியுமான்னு சொல்கிறோம். ஒரு ரெண்டு மூணு வகையில் உறவுன்னு சொல்லிட்டா நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னே சொல்லிடுறோம். இது இந்த ஜென்மத்துக்கு அப்படி உறவு இருந்தாலேவா க்ளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்கிறான்னா, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தோன்னோடு இந்த ஒன்பது வித உறவுகள் இருக்கே, இந்த உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆன்மீக ரீதியிலாக ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலே ஜீவாத்மா நினைச்சாலும் பிரிக்க முடியாது, பரமாத்மா நினைச்சாலும் பிரிக்க முடியாது, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவு இது. ஒரு ஜென்மம்னு இல்லை, எல்லா ஜென்மங்கள். ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது, பரமாத்மாவுக்கும் அழிவு கிடையாது, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இடையில் இருக்கும் உறவுக்கும் அழிவு கிடையாது. அப்படிப்பட்ட உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கும்போது அந்த உறவுக்காக நீ காப்பாற்றித்தான் தீரணும் கிருஷ்ணா. இப்போ ஆண்டாளை மடக்கிட்டா கிருஷ்ணன், இந்த உறவு இருக்கும்போது ஆண்டாள் கிருஷ்ணனை இப்போ மடக்கிட்டா, பார்ப்பா இந்த உறவு இருக்கு, இந்த உறவுக்காக நீ ரட்சித்தே தீர வேண்டும்னு சொல்லிட்டா. இப்போ தான் கிருஷ்ணன் பெரிய ட்விஸ்ட்டு வச்சான். இந்த பாட்டில் கிருஷ்ணன் ட்விஸ்ட்டு, அடுத்த பாட்டில் சேர்த்து வச்சு ஆண்டாள் ட்விஸ்ட்டு வைக்க போகிறா. இப்போ கிருஷ்ணன் பெரிய ட்விஸ்ட்டு வச்சான். என்னென்னா அந்த உறவு இருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டான். என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டா, ஆமாம் நான் கோவிந்தன் மாடு மேய்க்கிறவன், உங்களில் ஒருத்தன், உங்களுக்கும் எனக்கும் இவ்வளோ நெருங்கிய உறவு இருக்குது, இந்த உறவை பிரிக்க முடியாது, நான் உங்களில் ஒருத்தன், இவ்வளோ க்ளோஸுங்கிறது இப்போ தான் புரிஞ்சுதா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியலையேன்னா. ஏ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஆண்டாள், கிருஷ்ணன் சொன்னான் ரீவைண்ட், முதல் பாட்டிலேருந்து என்னை எப்படி கூப்பிட்டேன்னு பாருங்க. இந்த ஒழிக்க ஒழியாத உறவு இருக்குது நமக்கு. ஒருத்தர் நெருங்கிய சொந்தக்காரர்னா உரிமையாக தானே அவளை கூப்பிடணும். இவ்வளவு நெருங்கிய உறவு இருக்குன்னா டே கோவிந்தா, டே கோபாலா அப்படி தானே என்னை கூப்பிடணும். கோவிந்தன்னா என்ன, கோனா பசு, கோவிந்தன்னா பசு மேய்ப்பவன், டே கோவிந்தா இங்கே வாடானா நான் வருவேன். அந்த மாதிரியா கூப்பிட்டேள், ரீவெண்ட் ரீவெண்ட் ரீவெண்ட், முதல் பாட்டுக்கு போங்க. நாராயணனே நமக்கே பறை தருவான், ரெண்டு பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன், நாலு ஊழி முதல்வன், அஞ்சு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, ஆறு புள்ளரையன், ஏழு நாராயணன் மூர்த்தி கேசவன், எட்டு தேவாதி தேவன், ஒன்பது மாமாயன் மாதவன் வைகுந்தன், பத்து நாற்றத்துழாய்முடி நாராயணன், பதினொன்று முகில்வண்ணன், பன்னெண்டு மனத்துக்கினியான், பதிமூன்று புள்ளின் வாய்க்கிண்டான் பொல்லாரக்கனை கிள்ளி கிளைந்தான், பதினாலு சங்கொடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான், பதினஞ்சு வல்லானை கொன்றான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் மாயன், பதினாறு மாயன் மணிவண்ணன், பதினேழு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான், பதினெட்டு மைத்துனன், பத்தொன்பது மலர் மார்பன், இருபது கப்பம் தவிர்க்கும் களி செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விவலா, இருபத்தி ஒன்று ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இருபத்தி ரெண்டு அங்கன் மாங்யால தரசர் அபிமான பங்கமாய் வந்து பணிபவனே, இருபத்தி மூணு சீரிய சிங்கம் பூவைப்பூ வண்ணா, இருபத்தி நாலு உலகமளந்தாய் தென்னிலங்கை செற்றாய் போன்ற சகடமுதைத்தாய் கன்று குணிலாவெறிந்தாய் குன்று குடையாய் எழுத்தாய், இருபத்தி அஞ்சு நெருப்பென்ன நின்ற நெடுமாலே,
26 மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய். அப்பெல்லாம் இந்த உறவு எங்க போச்சுன்னு கேட்டான். இத்தனை பாசுரத்தில் எங்கேயாவது இந்த உறவை சொல்லி என்னை கூப்பிட்டா, அப்போ உங்களில் ஒருத்தர்னு தெரிஞ்சுதுன்னா நேராக கோவிந்தான் கூப்பிட்டுலாமே. அப்போ இவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ்னா நான் ஏதோ உசரத்தில் இருக்கிற மாதிரியும், நீங்கள் எங்கேயோ அதர பாதாளத்தில் இருக்கிற மாதிரியும் என்னை வந்து என்னமோ நாராயணன்கிற, அதுவும் மூணு தடவை நாராயணன். முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான், ஏழாம் பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவன், பத்தாம் பாசுரத்தில் நாற்றத்துழாய்முடி நாராயணன். எளிமையாக உங்களோடு கலந்து பழகணும்னு நினச்சா என்னை போய் நாராயணன்னு அவ்வளோ உயரத்தில் தூக்கி வச்சு, இவ்வளோ நேரம் நமக்கு இடையில் இந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி, இப்போ ஒழிக்க ஒழிகாத ஒன்பது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இவ்வளவு நேரம் அந்த சம்பந்தத்தை மறந்துட்டேடே, ஏன் மறந்தீர்கள்னு கேட்டானோ. ஏன்னா எளிமையாக பக்தர்களோடு கலந்து பழக வரக்கூடிய பகவான் அந்த நேரத்தில் அவன் பெருமையை சொன்னால் விரும்ப மாட்டான். அதனால் கோவிந்தா பசுமைப்பவனே, கோபாலா பசுக்களை பராமரிப்பவனே, அப்படி உரிமையோடு அழைச்சா தானே அந்த உறவுங்கிறது நிலைத்திருக்கும். அதனால தான் பாருங்களேன், அந்த காலத்திலலாம் ஒரு தந்தையே குழந்தையை கூப்பிடும்போது வாடான்னு கூப்பிடுவார். வாடான்னு கூப்பிட்டா அதில் அந்த அன்பு இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்லிடுறா, எங்களுக்கு சுயமரியாதை, அப்படி வாடான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறா. அதனால தான் அந்த உறவுங்கிறதே ஸ்ட்ரெயின் ஆகி போகிறது. பாருங்கள், இப்போ பள்ளிக்கூடத்தில் கூட வாத்தியார் பையனை ரொம்ப ஆசையோடு வாடா அப்படின்னு கூப்பிட்டா அதில் தப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறா, எல்லோரும் சென்சிட்டிவாரா, அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகுது. பாருங்கள், கண்ணன் சொல்கிறான், என்னை வாடான்னு நீங்கள் உரிமையாக கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் அவ்வாறு அழைக்கவில்லை, நாராயணன்கிற சின்ன பேரை சொல்லி ஏன் கூப்பிட்டேன்னானோ. என்னப்பா இது அநியாயம், நாராயணன்னா நாரங்கள்ங்கிறது எல்லா ஜீவாத்மாக்கள், அயனம்னா ஆதாரம், நாராயணன்னா நாரங்களாகிய ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆதாரம்னு அர்த்தம். அந்த நாராயணன்ங்கிறது சின்ன பேரம், என்ன பக்தன் கூப்பிடும்போது உரிமையாக ஏ கோவிந்தா ஏ மாடுமைப்பவனே கூப்பிட்டா அதான் பெரிய பேரம். இதை விஷ்ணு புராணத்திலும் நாம் பார்க்கிறோம். கண்ணபிரான் கோவர்தன மலையை தாங்கி பிடித்து இந்திரனுடைய கல்மழையிலிருந்து ஒரு வார காலம் ஆயர்கள் ஆநிரைகளை காத்தான். இந்த கோவிந்த பட்டாபிஷேகம்லாம் ஆயிடுத்து, இந்திரன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டான். இப்போ ஆயர்கள் கண்ணபிரானுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தா, அதில் அவாவா வந்து மைக்க பிடிச்சி பேசுகிறா, இந்த கிருஷ்ணன் பெருமையை என்னவென்று சொல்வது, ஒரு வார காலம் ஒத்த விரலில் ஒத்த மலையே தங்கி பிடிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து நம் கற்பனைக்கும் எட்டாதது. அதனால் ஒருத்தர் பேசினாராம், இவனை என்னவென்று சொல்வேன், இவன் மனிதன் அல்லன். விஷ்ணு புராணத்தில் பராசர முனிவர் ஸ்லோகம், பாலத்வம் சாதி வீரியத்வம் ஜென்ம சாஸ்மாசு அசோபனம் சிந்தியமானம் அமேயாத்மன் சங்காம் கிருஷ்ண பிரயச்சதி தேவோன தானவோவாத்வம் யக்ஷோ கந்தர்வ ஏவவா. கிருஷ்ணா நீ சொல், தேவோன தானவோவாத்வம் யக்ஷோ கந்தர்வ ஏவவா, நீ தேவனா நீ அசுரனா நீ யக்ஷனா கந்தர்வனா கிம் புருஷனா கிண்ணனா ராட்சசனா நீ யாருன்னு சொல்லுன்னா. இதுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் சொல்லணும், இந்த கோவர்தன மலையை சாதாரண மனுஷனால் தாங்கி பிடிக்க முடியாதுப்பா, நீ ஒரு வார காலம் இந்த மலையை பிடிச்சிருக்க, அப்போ நீ எங்களில் ஒருத்தன் மனுஷன்னு எங்களுக்கு தோணலை, நீ எங்களுக்கு மேலே தேவன் யக்ஷன் கந்தர்வன் சித்தன் சாரணன் கிண்ணரன் கிம்புருஷன் அசுரன் ராட்சசன் நிறையா சொல்கிறா, அந்த கோஷ்டியில் நீ யாருன்னு கேட்டான். இதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்லணும், ஆ சொல்கிற நவநீத சேஷன் சொல்கிறார், இப்போ சொல்லுங்க கோவிந்தன் அப்படின்னா உங்களில் ஒருத்தன்ட்டார், ஆ சரியாக சொல்லிட்டார் அவர் கை தட்டும். அதாவது கிருஷ்ணன் கேட்குறான், இப்போது இவாள்லாம் பேசி முடிச்சுட்டா, இப்போது கண்ணபிரான் ஏற்புரை பேசணும், கொஞ்சம் மௌனமாக இருந்தான் கண்ணன். க்ஷணம் பூத்வா துவசௌ தூஷ்ணீம் கிஞ்சித் பிரணய கோபவான் இத்தியேவ முக்த ஸ்தைர் கோபைகி கிருஷ்ணோப்பியாக மகாமதே. இது பராசர முனிவர் ஸ்லோகம். கிருஷ்ணன் கொஞ்சம் கோபப்பட்டுட்டானான், என்னடா நம்ம தேவன் யக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டாளேன்னு கோபப்பட்டானான். ஏன் டீ ப்ரமோட் பண்ணிட்டாளேன்னு கோபமோ, ஏன்னா இவர் தேவாதி தேவன், ஏன்னா தேவர்கள் யக்ஷர்கள் இவா எல்லாருக்கும் மேலே, மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு அமரர்கள் அதிபதி இமையோர் தலைவனை போய் கீழே இறக்கி நீ தேவனா யக்ஷனா கந்தர்வனானா, அப்போ டீ ப்ரொமோஷன் தானே, அதனால கோபமானா. அந்த கோபம் இல்லையா, மைக்கு பிடிச்சானா கிருஷ்ணன். கிருஷ்ணன் பேசுகிறான், நாகம் தேவோ ந கந்தர்வகா ந யக்ஷோ நச்சதானவகா அகம் ஓ பந்தவோ ஜாத்தகா நைத்த சிந்தியம் அதோன்யதா. என்ன என்னை போய் ப்ரொமோட் பண்ணி மேலே ஏற்றிட்டேளே, நான் தேவனும் அல்லன்
கந்தர்வனும் அல்லன், யக்ஷனும் அல்லன், அசுரனும் அல்லன், யாரும் அல்லன். அகம்வோ பாந்தவோ ஜாதகா, நான் உங்களில் ஒருவன், நான் மாடு மேய்ப்பவன். பகவான் பக்தர்களை பார்த்து சொல்றான், அவர்களை மட்டும் இல்ல இங்க இருக்கும் ஒத்தொத்தரையும் பார்த்து சொல்றான், நான் உங்களில் ஒருவன், நான் உங்களில் ஒருவன். அகம்வோ பாந்தவோ ஜாதகா, நான் உங்கள ஒருவன், உங்க உறவுக்கான உங்கள ஒருத்தனான என்ன. தயவு செஞ்சு இப்படி தூக்கி வச்சு பார்க்காதீங்கோ சொல்லிட்டான். நைத்த சிந்தியம் அதோன்யதா, என்ன தயவு செஞ்சு உங்களை விட வேறுபட்டவன் வேறுபடுத்தி பார்க்காதீங்கோ, அது எனக்கு வலிக்கும் நான் பகவான். அப்போ அவனை வந்து ரொம்ப ஒசரத்தில் தூக்கி வச்சா கூட அது வலிக்குங்கிறான். வேண்டாம், நான் உங்களோட கலந்து பழகி எளிமையை சம்பாதிக்கணும்னு வந்திருக்கேன், என்னை அப்படி ப்ரொமோட் பண்ணி மேலே வைக்காதீங்கோங்கிறான். ஒன்றுமில்லை, டிவியில் பார்த்தா ரெண்டு குருஜி சண்டை போட்டுக்கிறார், ஒரு குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், இன்னொரு குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், இந்த குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், இந்த குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், ஒரிஜினல் கடவுள் நான் உங்களில் ஒருத்தன்னு சொல்லிட்டு போயிட்டான். அகம்வோ பந்தவோ ஜாதகா, நான் உங்களில் ஒருவன், அதனால் என்னை தூக்கி மேலே வைக்காதீங்கோன்னு நான் என்ன எளிமையை சம்பாதிக்க வந்தேன், இந்த இடத்துல என் பெருமையை பேசாதீங்கோ. உங்களோடு ஒருவனாக நீர்மை என்று தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்வது போல உங்களில் ஒருவனாக ஒரு நீராக கலந்து பழக விரும்பினேன். கிருஷ்ணன் சொன்னான், இந்த நேரத்தில் வந்து மூணு தரம் நாராயணான்னு, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் மூர்த்தி கேசவன், நாற்றத்துழாய் முடி நாராயணன்னு அஃபீஷியல் நேமை சொல்லி நீங்கள் ஏமா கூப்பிட்டேன். நீங்க உங்கள ஒருத்தன்னா இந்த உறவை ஒழிக்க முடியாதுன்னா கோவிந்தா கோ என்னும் பசுவை மேய்ப்பவனேன்னு கூப்பிட்டுருக்கலாமே. நானும் இது வைதிகமாக உதாரணம் சொல்லிட்டோம், புரியறதுக்கு ஒரு லௌகிக்க உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் பெரிய மேனேஜர், அவரை எல்லாரும் பாஸ் 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 அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவா. அவர் ஆஃபீஸ் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தால் அவருடைய 4 வயசு குழந்தை ஓடி வந்தான், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தான். அப்பாவுக்கு காதே வலிச்சுடுத்தான், ஏடா நீ ஏண்டா என்ன பாஸ்ன்னு கூப்பிட்டேன்னார். இல்லைப்பா ஆஃபீஸில் எல்லாரும் அப்படி தானே கூப்பிட்றா, டே இதை ஆஃபீஸில் பாஸ்ன்னு கூப்பிடலாண்டா, நீ என்ன ஆசையோடு அப்பான்னு கூப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம்னார். வீட்டுக்குள்ள அப்பாங்கிறத விட ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு பாஸுங்கிறது பெரிய பதவி தானே. பாஸுங்கிறது பதவியாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வந்து குழந்தை கூப்பிடும்போது, அப்பான்னு கூப்பிடும்போது அந்த தந்தைக்கு வரக்கூடிய ஆனந்தம் பாஸ்னு கூப்பிடும்போது வராது. அது போல் கிருஷ்ணன் சொன்னான், நாராயணனுங்கிற அஃபீஷியல் நேம் அது தேவர்கள் கூப்பிடுவா, அது தேவலோகம்ங்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவா பாஸ் நாராயணான்னு என்னை கூப்பிடட்டும், அப்போ அந்த இடத்துக்கு அது ஓகே. ஆனால் ஆண்டாள் தோழிகளே, நீங்கள்லாம் எனக்கு அந்த புற மனைவிகள், நீங்கள் என்னை அழைக்கும் போது நீங்கள் பாஸ்ன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது, உங்களில் ஒருவனாக கோவிந்தன்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். இங்கே வியாக்கியானம் பண்ணா பரத்துவம் நிந்தையானது. பெருமாளை ரொம்ப பெரியவன்னு சொன்னா அதை நிந்தையாக எடுத்துக்கொண்டான், பரத்துவம் நிந்தையானது. நாராயணன் சிறு பேரானது, கோவிந்தன் தான் பெரிய பேரானது. இதில் எவ்வளோ பெரிய வேறுபாடு பாருங்கோ. கோவிந்தன் அப்படின்னா மாடு மேய்ப்பவன் அர்த்தம், கோனா பசு, கோவிந்தன்னா பசு மேய்ப்பவன், நாராயணன்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன். இங்கே என்ன ஆயிடுத்து, நாராயணன்கிறது சின்ன பேர் ஆயிடுத்து, கோவிந்தன்கிறது பெரிய பேர் ஆயிடுத்து. அதனால தான் சொன்னான், அந்த சின்ன பேர் நாராயணன்னு சொல்லி நீங்கள் ஏன் கூப்பிட்டேள், உறவு தெரியலையான்னா. ஆண்டாள் சொன்னா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அது தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, அறியாத பிள்ளைகளோ நாங்கள்லாம் உலக வழக்கம் அறியாத சிறு பிள்ளைகள்ப்பா. அடுத்து அன்பினால் உன்னை நாராயணன்னு கூப்பிட்டோமே, இந்த மாதிரி நீ கஷ்டப்படணும், உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி நாங்கள் கூப்பிடல, அன்பினால் ஒரு பக்தி பரவசம்ப்பா. இத்தனை நாள்கள் நிலவரைகளிலே அடைபட்டு கிடந்து உன்னை என்றைக்கு சேவிக்க போகிறோம், என்றைக்கு சேவிக்க போகிறோம்னு கோபிகைகள்லாம் ஏங்கின்னு இருந்தோம், உன் முகத்தை பார்க்க மாட்டோமான்னு காத்துன்னு இருந்தோம், திடீர்னு வந்து உன்னை சேவிக்கவும் உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலை, ஏதோ ஒரு அன்பின் மிகுதி, ஏதோ ஒரு பக்தி பரவசம், அதில் உன்னை நாராயணான்னு கூப்பிட்டோமே ஒழிய இதெல்லாம் உன்னை புண்படுத்த நாங்கள் அப்படி கூப்பிடல, அன்பின் மிகுதியால், பக்தியின் மிகுதியால், பக்தி பரவசத்தால் செய்வதறியாமல் கூப்பிட்டுட்டோம்ப்பா. அந்த சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு கோச்சிக்காத, அறியாத பிள்ளைகளும். நாங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டோமே, ஆயர்கள் எங்களுக்கு உலக வழக்கம் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அறியாத பிள்ளைகள். அன்பினால் ஒரு பக்தி மிகுதியால் கூப்பிட்டோம், அதனால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும், உன்னை நாராயணன்னு சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டோமே, அதற்கு சீரி அருளாதேன்னா சீற்றம் கொள்ளாதேன்னு அர்த்தம். திருப்பாவைங்கிறது ரொம்ப மங்களகரமான பிரபந்தம், சீராதேன்னு கூட படமாட்டா, சீரி அருளாதேன்ட்டா. அதனால தான் திருப்பாவையில் நீங்கள் எங்கே தேடினாலும் அமங்கலமான வார்த்தை அறச்சொல்கிறதே இருக்காது, சீரி அருளாதே. அவன் சீரினா கூட ஒரு அனுகிரகம் தான், ஏன்னா நம்மாழ்வார் சீற்றத்தோடு அருள் பெற்று அவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கண்மாள்னார். நீ சீறினாலும் அனுகிரகம்தான், அது வேற. ஆனால்
சிறுபேர் அழைத்தனவும் சீரிய அருளாதே. நாங்கள் சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டோமே, நாராயணா நாராயணா நாராயணான்னு மூன்று முறை சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டோமே, அதற்கு சிறுபேர் அழைத்தனவும் சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்காக சீரிய அருளாதே, எங்கள் மீது சீற்றம் கொள்ளாதே. ஏன்னா அந்த மூணு நாராயணனுக்கு நிகராக பிராயஷ்டித்தமாக நீ மகிழும்படி மூணு கோவிந்தா கூப்பிட்டுட்டோமே. முதல்ல நாராயணனே நமக்கே பரிதருவான், அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக 27 கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஏழாம் பாட்டில் நாராயணன் மூர்த்தி கேசவன், அப்படி நீ வருத்தப்பட்டிருந்தா அந்த வருத்தம் தீர்வதற்காக 28 குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. 10 நாற்றத்துழாய் முடி நாராயணன், அது தீர நாளை 29 பாசுரத்தில் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அப்போ மூணு நாராயணனுக்கு திரும்ப மூணு கோவிந்தா, உன் விருப்பப்படியே நாங்கள் சொல்லிடுறோம் இல்லையா. அப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நாராயணன் மூர்த்தி கேசவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நாற்றத்துழாய் முடி நாராயணன் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அதனால சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, அந்த மூணு நாராயணனுக்கு ஈக்குவல் மூணு கோவிந்தா நான் சொல்லிடுறோம். கோவிந்தா சொன்னா உனக்கு திருப்தி தானே, ஒரு கோவிந்தா இல்லப்பா, மூணு நாராயணனுக்கு மூணு கோவிந்தா சொல்லிட்டோம். அதனால உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு சீரி அருளாதே, நீ சீற்றம் கொள்ளாதே. ஏன்னா எங்க மேல நீ கோபப்படக்கூடாது. எப்போ இந்த 9 விதமான உறவு சொன்னோம், நாங்க உனக்கு சரீரம் நீ ஆத்மானு சொல்லிட்டோம், தன்னுடைய உடல் மீது தானே ஒருத்தன் கோபம் கொள்வானா, நம்ம உடம்பு மேலே ஒருத்தன் கோபம் கொள்வானா? அதனால் கோபம் கொள்ளாதே, சீரி அருளாதே. எங்கள்கிட்ட நாங்கள் தப்பு பண்ணால் அதை நீ தான் க்ஷமித்தருள வேண்டும், எங்களுடைய தவறுகளை கண்டு நீ கோபம் கொள்ளாதேன்னா. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. இது புரியறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அவ்வளோதான் டைம் ஆகிடுது, பூர்த்தி பண்ணுற டைம் லாஸ்ட் வரி வந்தாச்சு. என்னென்னா ஜூன் மாதம் 2019 அடியனுக்கு கல்யாணம் நடந்தது, 5 நாள் கல்யாணம், ப்ராப்பர் வைதிக கல்யாணம், 5 நாள் நடந்தது. அந்த கல்யாணத்தில் மாங்கல்ய தாரணம் பாணி கிரகணம் இதெல்லாம் ஆனப்புறம் ஒரு ஸ்லோகம் சொல்லணும், எல்லா வைதிக கர்மாலையும் இது சொல்லணும், விஷ்ணு புராண ஸ்லோகம். பிராயஷ்சித்தானி அசேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். டாக்டர் சாரே இந்த ஸ்லோகம் சொல்கிறார், அவர் யூகேயில் பெரிய டாக்டர் சாரும் அந்த ஸ்லோகம் கூடவே சொல்கிறார், அவர் பெரிய யூராலஜிஸ்ட் அவர். அது சூப்பர் ஸ்லோகம் விஷ்ணு புராணத்தில். என்னென்னா ஒரு வைதிக கர்மா பண்ணுறோம், பண்ணும்போது நடுவில் ஏதாவது சில தோஷங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்போம், அதுக்கெல்லாம் நிறையா பிராயஷ்சித்தம் வேதமே சொல்கிறது. ஆனால் எல்லா பிராயஷ்சித்தத்தை விட டாப் பிராயஷ்சித்தம் என்னென்னா கிருஷ்ணானுஸ்மரணம் பரம், கிருஷ்ணனை அனுஸ்மரணம் பண்ணுவது தான் சிறந்த பிராயஷ்சித்தம். அதனால் நிறைய வாத்தியார் சுவாமிகள் என்ன சொல்லுவா, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணும்போது கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா 12 தரம் சொல்லும்பார். இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி 12 தரம் கிருஷ்ணான்னு சொல்லு, அது நடுவில் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருந்தா போயிருக்கோன்னு. அடியன் கல்யாணம், அந்த வாத்தியார் சுவாமி சொன்னார் இந்த ஸ்லோகம், பிராயஷ்சித்தானி அசேஷானி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்லிட்டு கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லுங்கன்னார். அடியன் கை கூப்பிண்டே இருந்தேன், மாப்பிள்ள சொல்லுங்க கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லுங்கன்னார், கை கூப்பிண்டே இருந்தேன், ஏன்னா கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேங்கிறேளேனார். அப்போது அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவுவே கருணாகராச்சார் சுவாமி, அவர் தான் அங்கே பிரம்மாவாக எழுந்துருளியிருக்கார். ஏன்னா ஒரு வைதிக கர்மா நடக்கிறதுனா அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு பிரம்மானு ஒருத்தர் அமர்ந்திருப்பார். சுவாமி அமர்ந்திருந்தார், என் சிஷ்யன் கரெக்டாக பண்ணிட்டான்னார். ஏன்னா எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் அங்கே கிருஷ்ணான்னு சொல்கிற வழக்கம் கிடையாது, ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த நுட்பம் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாது, அதுக்காக கிருஷ்ணா நாமமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி இதை மட்டும் யாராவது கட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுற போகிறா, அப்படி சொல்லலை. கிருஷ்ணான்னு அவசியம் சொல்லணும் அந்த இடத்துல. அங்கே என்ன ஸ்லோகம் சொன்னோம், கிருஷ்ண ஸ்மரணம்னு சொல்லலை, கிருஷ்ண அனுஸ்மரணம் பரம்னு சொன்னோம். அணுன்னா என்ன அர்த்தம்னா தொண்டன் சரீரம்னு அர்த்தம். அந்த ஸ்லோகம் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கேன்னா, அதுக்கு ராமானுஜருடைய சிஷ்யர் எங்களாழ்வான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் விஷ்ணு புராணத்துக்கு. அதில் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கார்னா, நாம் எல்லாத்துக்கும் சிறந்த பிராயஷ்சித்தம் கிருஷ்ண அனுஸ்மரணம், அதாவது எனக்குள் ஆத்மாவாக பகவான் இருக்கிறான், நான் அவனுக்கு தொண்டனாக அவனுக்கு சரீரமாக இருக்கிறேன்னு இதை மனசில் நினச்சிக்கணுமா. அப்போ கிருஷ்ணானுஸ்மரணம்னா ஒரு கர்மா பண்ணதும் அடியனுக்குள் அந்தராத்மாவாக பகவான் இருக்கான், இந்த ஜீவாத்மா அவனுக்கு சரீரம், உடம்புக்குள் ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா, அப்போ இந்த உடம்பு ஜீவாத்மாவுக்கு சரீரம் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரம், இதை நினச்சிண்டா அதுதான் சிறந்த பிராயஷ்சித்தம்ங்கிறார். இதை நினச்சிண்டா கர்மாவில் உள்ள தோஷம் எப்படி போகும், கிருஷ்ண கிருஷ்ணான் வாயத்திறந்து சொன்னால் தோஷம் போகிறதுனா கூட ஓகே,
நாம் பகவானுக்கு சரீரம்னு நினச்சா தோஷம் போயிடுமானா? ஆச்சரியமாக எங்களாழ்வான் வியாக்கியானம் பண்ணுறார். அது எப்படின்னா, நம்ம கையில் ஒரு அழுக்கு இருக்குன்னா யார் அதை போக்கணும்? கை அழுக்காக இருக்குன்னா யார் போய் அலம்புவார்? நாம் தான் அலம்பணும். ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம்னு சொல்லிட்டோம், அவருக்கு உடலாக இருக்கும் ஜீவாத்மா கிட்டே ஒரு தோஷம் இருக்குன்னா யார் போக்கணும்? அவர் தான் போக்கணும். அப்போ இதை நாம் அனுசந்தானம் பண்ணாலே போருமா? அந்த இடத்துல தனியாக கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. கிருஷ்ணனுக்கு நாம் சரீரம்னு இந்த சரீராத்ம பாவத்தை அனுசந்தானம் பண்ணிட்டோம்னாலே, சே என் உடம்பு நான் ஒத்துன்ட்டான், என் உடம்பில் உள்ள அழுக்கை நான் போக்க மாட்டேனான்னு பகவான் போக்கிடுவான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை கருணாகராச்சார சுவாமி எடுத்து சொல்லி என் சிஷ்யன் கரெக்டாக தான் பண்ணான், அதனால தான் இந்த இடத்துல கிருஷ்ண கிருஷ்ணான்னு எந்த வைதிக கர்மா பண்ணதும் அந்த இடத்துல மட்டும், அதுக்காக எப்போதும் கிருஷ்ணான்னு சொல்லுவோம் தப்பு இல்லை, அவசியம் சொல்ல வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல கிருஷ்ணான்னு சொல்வதை விட எது முக்கியம்னா, கிருஷ்ணனுக்கு நாம் சரீரம்ங்கிறத வாய் வார்த்தையாக இல்லாமல் மனசார அனுசந்தானம் பண்ணணும். அவனுக்கு நாம் உடல்ங்கிறத மட்டும் அனுசந்தானம் பண்ணிட்டா அவன் உடம்பில் உள்ள அழுக்கை அவனே போக்கிடுவான், இவன் கரெக்டாக பண்ணான்னு சுவாமி அதுக்கப்புறம் பாராட்டினார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ நாம் அவனுக்கு உடல்னு சொல்லிட்டோம்னா இதில் உள்ள அழுக்கை யார் போக்கணும்? அவன்தான். எங்கள் மீது நீ சீற்றம் கொள்ளலாமா? உனக்கு சரீரமாக இருக்கும் எங்கள் மீது நீ சீரலாமா? அதனால் சீறி அருளாதே. நாங்களும் அதை புரிஞ்சுன்னு, இந்த உறவு புரிஞ்சுன்னு வந்துட்டோம் இல்லையா? நீ ஆத்மா, நாங்கள் சரீரம், எங்கள் மீது நீ கோபப்படலாமா? உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அப்போ என்ன பண்ணணும்னா, இறைவா, இறைவன்னா அவன்தான் பகவான் சர்வேஸ்வரன். அவனுடைய சங்கல்பத்தை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்கணும்னு நினைக்கிறத யாரும் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. அப்போ நீ இறைவன், அப்போ நீ என்ன பண்ணு, இறைவா நீ தாராய் பறை. நாங்கள் பறை என்ற ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கோம். அந்த பறை என்னன்னு நாளைய உபன்யாசத்தில் பார்க்க போகிறோம். அந்த பறையை நீ தாராய்னா, பறை தாராய்னா பறையை கொடுத்துடுன்னு அர்த்தம். இந்த நீ தாராய்னா என்ன? அதுவும் கரெக்டு. இந்த நீங்கிறது மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். இறைவா நீ தாராய் பறைனா எங்கள் முயற்சியால் அதை பெறவே முடியாது, அதை பெற எங்களுக்கு தகுதியும் கிடையாது. நீ குடு, நான் நீயா பார்த்து போட்டு கொடுத்தாதான் உண்டே ஒழிய எங்களுக்கு பெறுவதற்கு வேறு வழியே கிடையாது. அப்போ இறைவா உன் சங்கல்பத்தை யாராலும் தடுக்க முடியாது, எங்களுக்கு பறை வேண்டும், அதை நீ தாராய் பறை, நீயா பார்த்து போட்டு கொடுடா. நீயா பார்த்து கொடுத்தாலே ஒழிய எங்களால் பெற முடியாது. ஏன்னா ஸ்ரீ ராமாவதாரத்தில் கடலில் உள்ள குழியை மலைகளை இட்டு நிரப்பினாய், கடலில் உள்ள குழியை மலைகளை இட்டு நிரப்பி சேத்து கட்டி இலங்கைக்கு போனாய். அதுபோல எங்கள் குறைகளை உன் குணங்களை இட்டு நிரப்பி நீயா பார்த்து அனுகிரகம் பண்ணாலே ஒழிய. அப்போ இவன் இவ்வளோ பாபம் பண்ணியிருக்கானா? அவனுடைய வாத்சல்யம், சுவாமித்துவம், காருண்யம், சௌசில்யம், சௌலபியம், இந்த குணங்களையெல்லாம் இட்டு நம்ம பாபங்களையெல்லாம் நிரப்பி அப்போ எங்கள் குறைகளை உங்கள் குணங்களால் நிரப்பி அப்படி நீ பார்த்து கொடுத்தாலே ஒழிய எங்களால் பெற முடியாது. ஏன்னா நாங்கள் எப்படின்னா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். எங்களுக்கு சாஸ்திர ஞானம் இல்லை, அறிவில்லாத ஆய்குலம். எழுத்தறிவில்லை, அறிவு ஒன்றில்லாத ஆய்குலம். எண்ணறிவும் இல்லை, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம். நீ எப்படி குறையில்லாத கோவிந்தன்? எந்த அவதாரம் பண்ணாலும் உனக்கு குறையில்லை, சக்தி குறையலை. குறை ஒன்றில்லாத கோவிந்தன், கூட இருக்கிறவாளையும் குறையில்லாதவளா ஆக்கிற. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், எங்கள்கிட்ட தோஷம் பார்க்கறதுங்கிற குறையும் உங்ககிட்ட இல்லை. அப்போ நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம், நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். இறைவா நீ தாராய்ப்பறை. இந்த அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துக்கு பறை தரணும்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனான உன்னை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. நீ தாராய்ப்பறை. அப்போ நீ பார்த்து போட்டு கொடுன்னா அப்போ கரெக்டாக இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டோம். இன்றைய பாட்டியின் சம்மரி என்னன்னா, நாங்கள் ஒரு பெருசாக ஒரு விஷயம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம்னா என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான். ஆசை தான் தகுதினா? அப்படி இல்லைம்மா, உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுங்கோ, பிக் பண்ணுறேன்னா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அதில் ஒன்றும் கிடைக்கல. அறிவு உண்டான்னு கேட்டான், அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்துன்ட்டா. புண்ணியம் பண்ணியிருக்கலான்னு கேட்டான், நாங்களா பண்ணல, தேடி வந்ததற்கு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம்னா. நான் உங்களில் ஒருத்தன் தானேன்னா, இல்லை நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தார்னா. அப்போ குறை ஒன்றும் இல்லாதவன்னா காக்க மாட்டேன்னா அப்படி நீ சொல்லக்கூடாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா. அப்போ இந்த உறவு இப்போ தான் தெரிஞ்சதா, இவ்வளோ நேரம் தள்ளி வச்சுட்டேளேன்னா. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதேன்னா. என்ன தான் வேணும்னா, இறைவா நீ தாராய்ப்பறை, நீயா பார்த்து போட்டு கொடுத்தாலே ஒழிய எங்களுக்கு வழி கிடையாதுப்பா, நீ பார்த்து போட்டு கொடுன்னு சரணாகதி பண்ணிட்டா.
இனி அவன் என்ன பறை அவன்கிட்ட கேட்டா எப்படி பெற்றாங்கிறத நாளை பார்த்து பூர்த்தி பண்ண போறோம். சுவாபதேசம் ஒரு ஆச்சாரியன் வைபவத்தை சொல்வதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம். பேக் டு ஸ்டார்ட். ஆச்சாரியன்ட்ட சிஷ்யர்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எப்படின்னா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இப்போ ஆயர்களுக்கு கர்மானுஷ்டானம் என்னென்னா அந்த கறவைகள் பின்னாடி போகிறது, காட்டுக்கு போய் சாப்பிட்றது. அதுபோல் எங்களுக்கும் கர்மானுஷ்டானம்னு இருக்குது. ஆச்சாரியனே, அவ்வளோ சாஸ்திரப்படி பண்ணுறோமோ இல்லையோ, சௌகரியப்படி ஏதோ நாமும் உண்போம். சாப்பாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் கர்மானுஷ்டானம், சந்தியாவந்தனம் 108 பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு 28 காயத்ரியாவது பண்ணிட்டுருக்கோம். அப்படி இல்லை, 108 தான் பண்ணணுங்கிறது வேற. இருந்தாலும் ஏதோ கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னு கொஞ்சம் கொஞ்சம் கர்மயோகம் பண்ணுறோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, ஆனால் ஞான யோகம்னா எங்களுக்கு சுத்தமாகவே வராது. கர்மயோகம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஞானயோகம் சுத்தமாக தெரியாது. ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப விலகி பயந்து போயிடுவோம். அதனால் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. அப்போ கர்மயோகமும் சௌகரியப்படி தான் பண்ணுறோம், ஞானயோகமும் கைவரலை. அப்படிப்பட்ட நமக்கு ஒரே புண்ணியம் யாருன்னா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆச்சாரியனே, உங்களுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கே, அந்த ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் என்பதுதான் நாம் பெற்ற ஒரே புண்ணியம், ஒரே நன்மைனா தான். இதை நாம் சொல்கிறது என்ன, சுவாமி ஆள வந்தாரே சாய்ச்சிட்டார். பிதாமகம் நதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வருத்தம் அச்சிந்தயித்வா. பகவானே, இதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸ்தோத்திர ரத்னத்துக்கு. மத்வருத்தம் ஆள வந்தார் சாதிக்கிறார், என்னுடைய தன்மையை பார்த்து கொடுக்காத, நான் நாதமுனிகளுடைய பேரன்கிறத பார்த்து கொடுங்கிறார். அந்த மத்வருத்தம் என்னுடைய செயல்பாடுங்கிற இடத்துல எங்கிட்ட நன்மை இருந்தாலும் பொருட்படுத்தாத, தீமை இருந்தாலும் பொருட்படுத்தாத, எங்கிட்ட இருக்கிற நன்மைக்காக நீ கொடுக்கறதா இருந்தாலும் வேண்டாம், தீமைக்காக நிராகரிப்பதுன்னும் பண்ணாத. நாதமுனிகளின் சம்பந்தத்தை பார், அந்த ஆச்சாரிய சம்பந்தத்துக்காக கொடுங்கிறார் ஆள வந்தார். அப்போ அவரே எப்படி சாதிக்கிறாருன்னா, அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஆச்சாரிய சம்பந்தம் தான் நாம் பெற்ற செல்வம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ஆச்சாரியன்ட்ட ஒரு குறை கிடையாது, ஒரு தோஷம் கிடையாது. ஏன்னா பெருமாள்கிட்ட கூட கொஞ்சம் குறை சொல்லலாம். ஏன்னா பெருமாள் நமக்கு எல்லாம் கொடுத்தார் தான், சரீரம் கொடுத்தார், ஞானம் கொடுத்தார், ஒரு நல்ல பிறவி, நல்ல குடும்பத்தில் பிறக்க வச்சார், பக்தியை வளர வைக்கிறார், உபன்யாசங்கள் கேட்க வைக்கிறார், ஆழ்வார்களை கொடுத்தார், ஆச்சாரியர்களை கொடுத்தார், பாசுரங்களை கொடுத்தார், எல்லாம் கொடுத்த பெருமாள். அவர் திருவடியை கொடுத்தாரா? அவர் திருவடியை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் யாருன்னா ஆச்சாரியன். அதனால் பகவான் எல்லாம் கொடுப்பான். சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்றாழ்ந்தது கண்டு இவை என் தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தானது தந்து எந்த ராமானுசன் வந்தெடுத்தனன் இன்றென்னையே. அப்போ அந்த திருவடியை பிடிச்சாதான் மோட்சம். அதை அவர் கொடுக்கல, ஆச்சாரியன் தான் கொடுக்கிறார். அதனால் அவர் தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அந்த ஒரு குறை கூட ஆச்சாரியன்ட்ட சொல்ல முடியாது. மேலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இருக்கே, அது என்றைக்குமே அழியாது. ஏன்னா வைகுண்டம் போனப்புறம் ஆச்சாரியன்ட்ட போய் நீங்களும் முக்தாத்மா, நானும் முக்தாத்மா, நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லவே கூடாது. வைகுண்டம் போனாலும் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அங்கேயும் அவர் ஆச்சாரியன் தான், நாம் சிஷ்யன்தான். அதனால தான் கூரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தாராம், ராமானுசர் வைகுண்டம் செல்வதற்கு முன்பு தான் வைகுண்டம் போகணும்னு பிரார்த்திச்சார். இதை கேள்விப்பட்டு ராமானுஜரே சொன்னாராம், இது என்னப்பா வைகுண்டம் போகிறதுனாலே ஆச்சாரியன் திருவடி அடைவதும்பா, இது ஆச்சாரியனுக்கு முன்னாடியே நீங்கள் போனால் எப்படின்னு கேட்டார். கூரத்தாழ்வான் சாய்ச்சாராம், சுவாமி இது ஆழ்வார் பாசுரங்கள் வேதாந்தம் எல்லாத்தையும் கவனித்தேன். ஒரு முக்தாத்மா வைகுண்டத்துக்கு வரார்னா, இப்போ ஏற்கனவே அங்கே வைகுண்டத்திலே போன அந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணுவாளாம், அந்த முக்தாத்மாக்கள் புதுசாக வரக்கூடிய அந்த முக்தாத்மாவை வரவேற்று அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி தங்க தலைமையில் தெளிச்சுப்பாளாம். இப்போ கூரத்தாழ்வான் சாதிச்சார், நான் முன்னாடி போயிட்டேன்னா அங்கே காத்திருந்து தேவரீரை வரவேற்று ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அங்கே வாங்கிக்கலாம். ஆனால் சப்போஸ் ஒருவேளை, அதை அடியன் கற்பனை பண்ணி கூட பார்க்க விரும்பலை, குரத்தாழ்வான் சாதிக்கிறார், ஒருவேளை தேவரீர் முன்னாடி போயிட்டு அடியன் பின்னாடி வந்தேன்னா தேவரீர் அங்கே இருந்து அடியனை வரவேற்று அடியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தேவரீர் வாங்கிக்கிறாப்புல ஆயிடும். கூடவே கூடாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. அங்கேயும் அடியன் ராமானுஜ தாசன் தான், நீங்கள் தான் ஆச்சாரியன். அடியன் எங்குமே ராமானு
ராமானுஜதாசன் இந்த உறவுங்கிறது மாறாதுன்னார். அதனால் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே. அதனால் ஆச்சாரியனே, ஏதோ நாங்கள் அறியாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், ஏதோ சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது தவறாக அடியோங்கள் செய்திருந்தாலும், செயலாக இருக்கலாம் வார்த்தையாக இருக்கலாம், மனோ வாக்கு காயம்னு மனம் மொழி மெய்யால் நாங்கள் எத்தகைய அபச்சாரப்பட்டிருந்தாலும், அதற்கெல்லாம் நீங்கள் எங்கள் மீது சீற்றம் கொள்ளாமல் கருணை காட்டி இறைவா. ஆச்சாரியனுக்கு இப்படின்னா, இறை வா, இறை வா, கொஞ்சம் இறை எங்களுக்கு அருகில் வாருங்கள், இறங்கி வாருங்கள், இறை வா. நீ தாராய் பறை, ஆச்சாரியன் பார்த்து மோட்சம் கொடுத்தாலே ஒழிய நமக்கெல்லாம் வேற வழியே கிடையாது. ஏன்னா ரொம்ப மகான்கள்லாம் உண்டு. இப்போ குடந்தை கோதை குழாம்லேருந்து மாமி வந்திருக்காங்க இவ்வளோ தூரம், ஸ்ரீமதி ராஜலட்சுமி வரதாச்சாரி அவர்கள். அவள்லாம் வந்து லைஃபே மொத்தமாக கைங்கரியத்துக்குன்னு அர்ப்பணிச்சுட்டு பண்ணுறவா. மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அந்த மாதிரி எல்லா அதிகாரமும் உள்ளவாள்லாம் அப்படியே கைங்கரியத்துலன்னு இருக்கானா, அவளுக்கெல்லாம் பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார். அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்கன்றோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்னார் சுவாமி. மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், எவ்வளோ கிரேட் பர்சன் அவர் சொல்கிறார், ராமானுஜரை பார்த்து எனக்கு எல்லா அதிகாரமும் இருந்தால் நான் ரங்கநாதன்ட்டையே மோட்சம் வாங்கிட்டு போயிருப்பேன். அதிகாரமே இல்லாதவாளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா ரங்கநாதன் கொடுக்க மாட்டார், ராமானுஜர் தான் கொடுப்பார். பெருமாள் நம்ம கஷ்டப்பட்டால் தான் மோட்சம் கொடுப்பார், ராமானுஜர் தான் இஷ்டப்பட்டாலே மோட்சம் கொடுப்பார். அதனால் இறைவா நீ தாராய் பறை, ஆச்சாரியனே நீங்கள் பார்த்து கொடுத்தாலே ஒழிய நாங்கள் மோட்சம் போக முடியாது, பெருமாள் பார்த்து கொடுக்கறதுனா சாத்தியமில்லை. நீ அப்போ அந்த ஆச்சாரியனை வலியுறுத்தி சொல்கிறோம், இறைவா கொஞ்சம் எங்கள் அருகில் வாருங்கள், நீ தாராய் பறை, நீங்கள் பார்த்து மோட்சம் கொடுங்கோன்னு ஒரு ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாகவும் ரசிக்கலாம்னு சொல்லி இன்றைய பாசுர விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நாளை சரியாக 7 மணிக்கு சந்திப்போம். 29:30 சாற்றுமுறை பாசுரங்களை அனுபவித்து ஆண்டாள் இவ்வளவு நாள் பறை 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 பறைன்னு சொன்னாலே அது என்ன பறை என்பதை நாளை பறைசாற்றி விடுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் அறிவொன்றுமில்லாத ஆய்குல தன்னை கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துங்கும் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துள் தன்னை பிறவி பெறு தனை புண்ணியம் யாமுடையோ குறைவுறும் எல்லாத கோவிந்தாவும் தன்னோடு புறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவன நீ தாராய் பறையேலோரம் பாவாய் இறைவனீ தாராய் பறையேலோரம் பாவாய்.